கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் என் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட இறைமகன் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று முழக்கமிட்டு இவ்வுலக வாழ்வில் கொடூரமாக கொல்லப்பட்டு நிலை வாழ்வை நிறைவாக பெற்று குமரி மண்ணின் கிறிஸ்தவ பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்த்தவர் நமது விசுவாச வாழ்வின் முன்னோடியாகிய இறை ஊழியர் தேவசாய பிள்ளை. அவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் இந்த குறும்படம் கண்டிப்பாக இதை காணும் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பதோடு இறைமக்கள் அனைவரது விசுவாசத்தையும் ஆழப்படுத்தும் கருவியாக அமையட்டும். இறை ஊழியரின் விசுவாச வாழ்வு நம் அனைவரது இறை நம்பிக்கையும் ஆழப்படுத்தட்டும். இவ்வேளையில் இறை ஊழியரின் புனிதர் பட்டத்திற்காக ஜெபிக்குமாறு இறைமக்கள் உங்கள் அனைவரையும் வேண்டுகின்றேன். இறை ஊழியரின் வேண்டுதலால் இறை அருள் நிறைவாக பெற அனைவருக்கும் ஆசி கூறுகின்றேன். இறை ஊழியரின் புகழ்தனை பரப்ப திக்குறிச்சியை சார்ந்த ஏபி அருள் ஜாய் எடுத்துள்ள இந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் உங்கள் அன்புள்ள கோட்டாறு மறைமாவட்ட ஆயர். மறைசாட்சி தேவசாயம் பிள்ளை பற்றி இன்று மக்கள் மனதில் பயந்திருப்புகளை பற்றி உங்களுக்கு எடுத்து கூறுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீலகண்ட பிள்ளை நாயர்குலத்தில் ஒரு இந்துவாக பிறந்தவர். இந்து முறைமைகளையும் ஒழுங்குகளையும் பிரமாணிக்கமாக அனுசரித்தவர். அவ்வாறு இருக்க கிறிஸ்துவை பற்றி அறியவும் அவருடைய போதனை பற்றி தங்கு உணர்ந்து கொள்ளவும் வந்தபோது அவர் மனம் மாறிவிட்டார். கிறிஸ்துவை பின்பற்றினார். நீலகண்ட பிள்ளையின் குடும்பத்தில் சில இழப்புகள் பொருள் சேதங்கள் எல்லாம் வந்தபோது அவருடைய மனம் உடைந்து போனது. அவரால் தாங்க முடியாமல் இருந்தார். அப்படிப்பட்டவர் பிற்பாடு அனைத்தையும் கிறிஸ்துக்காக இழக்கவும் ஏன் தன் உயிரையே இழக்கவும் அவர் முன் வந்தார். எல்லா மனிதருக்கும் சமய சுதந்திரம் உண்டு என்று அரசனோடு துணிந்து வாதாடியவர். அன்று சமுதாயத்தில் நிலவிலிருந்த உயர்குலத்தோர் இழிகுலத்தோர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாட்டினை கண்டித்து மனிதரெல்லாருமே கடவுளின் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் என்ற உண்மையை அவர் பிரகடனம் செய்து எல்லா மக்களோடும் எந்த பாகுபாடுமின்றி சகோதர சிநேகத்தோடு பழகியதும் உண்டதும் குடித்ததும் பாராட்டுதற்குரியது. இதனால் எல்லா மக்களும் அவரை அன்பு செய்தனர். கிறிஸ்தவ மதத்தை தேவசாயம் உள்ளே கைவிட வேண்டுமென்று அரசரும் அரசு அதிகாரிகளும் அவருக்கு பலவிதமான கொடுமைகள் தீமைகள் துன்பங்கள் அறிவித்த போதும் அவர் உறுதியாக இருந்தார். கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார். தேவசாயம் பிள்ளையை கிறிஸ்துவன் ஆனதினாலே கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்ததினாலே இறுதியாக அவர் துப்பாக்கியால் கொல்லப்பட்டார். அப்படி மக்கள் எல்லாரும் அவர் உண்மையாகவே இவர் ஒரு மரசாட்சி ஒரு புனிதர் என உணர்ந்து அவரை கோட்டாரதுய சவேரியார் பேராலயத்தில் நல்லடக்கம் செய்தனர். இறுதியாக அவர் உண்மையிலேயே ஒரு மறைசாட்சி புனிதர் என திருத்தந்தை அறிக்கையிட மக்களெல்லாரும் ஆவலோடு ஜெபித்து வருகின்றனர். அதற்காக காத்திருக்கின்றனர். அந்நாள் விரைவில் விடியட்டும். ஆண்டவர் இயேசு அவனியில் அவதரித்த அற்புதமான செய்தியை அகிலம் அறிய அன்னையாம் கன்னி மரியாவுக்கு அறிவித்த ஆண்டவரின் தூதர் அதிதூதர் கபிரியேலின் அரிய பாதுகாவல் திக்குறிச்சி இறைமக்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அண்டி வரும் அனைவருக்கும் நாளும் நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்கும் திக்குறிச்சி தூய கபிரியேல் அதிதூதரின் புகழ் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. கேட்ட வரம் கண்டிப்பாய் கிடைக்கும் என்ற மக்களின் விசுவாசம் அனுபவ வாழ்வினால் ஆளப்பட்டு கொண்டே இருக்கின்றது.
அதிதூதரின் பாதுகாவலில் அனுதினமும் அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான பல சாதனைகள் புரிந்து கொண்டே இருக்கும் இறை மக்களுள் ஒருவராகிய அன்பு தம்பி அருள் ஜாயின் எளிய இந்த முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பார். கல்வி வாய்ப்புக்காக சபை மாறுகின்றவர்களும் வேலை வாய்ப்புக்காக மதம் மாறுகின்றவர்களும் கை நிறைய காசு கிடைக்கும் என்றால் கடவுளே இல்லை என்பவர்களும் அன்றாடம் அதிகரித்து கொண்டே இருக்கும் இம்மண்ணில் இதயத்தில் ஏற்றுக்கொண்ட இறைமகன் இயேசுவை இகமதில் இன்னல்கள் ஆயிரம் ஏற்பட்டாலும் இன்னுயிர் இழக்க நேர்ந்தாலும் மறுதலிக்க மறுத்து வீர மரணமெய்தி எம் விசுவாச வாழ்வுக்கு வித்திட்ட வீரச்செம்மல் தேவசகாயம் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை அப்படியே சித்தரிக்கும் அழகிய இந்த குறும்படம் அனைவரது இதயங்களையும் நெகிழச் செய்யும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தம்பி அருள்ஜாயின் இந்த முயற்சி அவரது முன்னேற்றத்தின் முகவரியாய் அமையட்டும். இறை ஊழியரின் புகழ் திக்கட்டும் பரவட்டும். இக்குறும்படம் உங்கள் உணர்வுகளில் ஒன்றிப்பது போல உங்கள் இதயங்களை இறைமகன் இயேசுவின்பால் கொண்ட அன்பு தீயால் பற்றி எரிய செய்திடட்டும். Thank you.
தலை முதலே தடயம் பார்த்தார்கள் கட்டி கட்டி சின்னாம்பும் சூளையில் போட்டார்கள் தட்டி தட்டி தலை முதலே தடயம் பார்த்தார்கள் நீலகண்ட பிள்ளை நீ வாழ வந்த பிள்ளை தேவன் கண்ட பிள்ளை திருவிதாங்கூர் நாடு கன்னியாகுமரி முதல் திருவனந்தபுரம் வரை இதையே 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கோடு என்று அழைத்தனர் இதன் தலைநகரம் பத்மநாபபுரம் இங்கிருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் நட்டாலம் என்ற கிராமம் இங்கு ஒரு இந்து சமய கோவில் நேற்று வைத்தியரை பார்க்க போனீங்களே வைத்தியர் என்ன சொன்னார் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இல்லை நாளைக்கு பிரசவம் இருக்கு கொஞ்சம் பச்சை மருந்து தந்து விட்டாரு கடவுள் தான் காப்பாற்றணும் தேவி தாயே எல்லாம் தேவி பார்த்துக்குவா சரி கோயிலுக்கு ஏதாவது பொருட்கள் தேவை இருக்கா விளக்கரிக்க எண்ணெய் மட்டும் வேணும் மீதி எல்லாம் இருக்கு என்ன நாளா கொண்டு வரேன் ஏ அங்க பாரு அவர் கோயிலுக்கு புதுசு மாதிரி தெரியுது ஏய் மெதுவா பேசு அவர் தான் இந்த கோயிலுக்கு தரமா காத்தா பேர் ராமன் பிள்ளை அவருக்கு பக்கத்துல நிக்கிற ஒரு பேரு வாசுதேவ நம்புது அப்படியா சரி வா பேசிட்டே போலாம் நான் பாரதிக்கு நேரமாகும் இந்த பிரசாதத்தை தேவை கிட்ட கொடுங்க அம்மா தாயே தர்மகர்த்தாவுக்கு ஏகப்பட்ட நிலபுலங்கள் உண்டோ ஆமண்ணே வாசுதேவ நம்பூதிரிக்கு சொந்த ஒரு கயங்குளத்தில் உள்ள மருதங்குளங்கரை இப்போ ராமன் பிள்ளையோட சகோதரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க தான் இருக்காரு அவரு தான் நட்டாளம் வீட்டுக்கு மருதங்குளங்கரைன்னு பேர் வச்சார் அவங்க கொடுத்து வச்சவங்க நாம அப்படியா வயக்காட்டுல இறங்கி வேலை செய்தாதான் நாம் வயறு நிறையும் வா போலாம் வாங்க வாங்க உட்காருங்க தேவகி இப்ப எப்படி இருக்கு உள்ள படுத்திருக்கா காளியம்மா ஒத்தாசி கூட இருக்கு காளியம்மாவா நம்ம மேல்வீட்டு காளியம்மாவா ஆமா அவதான் அப்படின்னா சந்தோஷம் அவ இருந்தா தைரியம் தான் காளியம்மா ஏ காளியம்மா ஐயா கூப்பிட்டீங்களா ஆமாமா தேவகி இப்ப எப்படி இருக்கு இப்ப கஷ்டமா ஒண்ணு இல்ல அப்படி கஷ்டமா இருந்தா சொல்றேன் மருத்துவச்சிய கூப்பிடலாம் சரிம்மா கவனமா பாத்துக்க வெளியில யாராவது
பார்க்காத ஆள் இருக்கீளா? ஆ சொல்லு காளியம்மா. தேவகி ரொம்ப கஷ்டப்படுதா, சீக்கிரமா போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்க. தேவகி, நம்ம குழந்தையோட சுறுசுறுப்பை பாத்தியா? நேத்திக்கு கூட பக்கத்து வீட்டு அத்தை வந்து அவன் முகத்தை பார்த்து நல்ல நிலைமைக்கு வருவான்னு சொன்னாங்க. எனக்கும் அவனை கொட்டாரத்துல வேலைக்கு விடுங்கறதான் ஆசை. ஆ வாங்க மச்சான், வாங்க வாங்க அண்ணே. அண்ணே, குழந்தைக்கு இதுவரை ஜாதகம் எழுதல. நான் ஜோசியரை பார்த்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கு அஷ்டமி, அதனால நாளை கழிச்சு தசமி அன்னைக்கு எழுதுவோம்னு ஜோசியர் சொன்னாரு. நல்லது, அன்னைக்கே எழுதுவோம். தேவகி, மச்சானுக்கு தயிர் சாதம் எடுத்துட்டு வா. லட்சுமி குட்டி சாப்பிட போ. ஏ நீலகண்டா, அம்மா கூப்பிடுதுல, போ. நீலகண்டா, புதன்கிழமை ராமன் மாமா உன்னை பறைக்கோடு முத்தப்பாசன் கிட்ட படிக்க கொண்டு விடுவாரு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். மாதா, பிதா, குரு, தெய்வம், முதல்ல அம்மாவை வணங்கணும். அதுக்கு அப்புறம்தான் அப்பாவை வணங்கணும். அதுக்கு அப்புறம் குரு. அதுக்கு அப்புறம்தான் கடவுள். சரி, இப்ப படிச்சது போதும், இனி வெளியில போயிட்டு வாங்க. ஏ கிருஷ்ணவேணி, கொஞ்சம் மோர் குடு. வா தொம்மன் திருமுத்து, வெளியே போய் விளையாடலாம். எப்பா, நான் வரல, தொம்மை சின்ன தம்பி அண்ணாவை கூட்டி கொண்டு போ. நானும் வரவில்லை, இப்ப விளையாட வேண்டாம். சரி, பிறகு விளையாடலாம். அதோ ஆசான் வருகிறார். கொஞ்ச நாளிலே மூணு பேரும் நல்ல நண்பர்களாகிவிட்டீர்கள். வணக்கம் தம்புரானே. தாங்கள் அழைத்ததாக காவலாளி கூறினார். கொட்டாரத்தில் கணக்கு வழக்குகள் பார்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தம்புரானே, முன்பு தளபதியாக இருந்த உன்னித்தோம பண்டாரம் உங்களுக்கு தெரியுமே? அவரோட மகன் முத்தப்பநாசார் பறைக்கோட்டில் சிலம்பு சாலை வைத்திருக்கிறார். அவரிடம் நீலகண்ட பிள்ளை என்பவர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். நட்டாளத்தைச் சார்ந்தவர். பர்மசாஸ்திரம், போர் பயிற்சி எல்லாம் முடித்திருக்கிறார். நல்ல அறிவு உள்ளவன். தமிழ், மலையாண்மை, வடமொழி, வேதாந்தம், இலக்கணம் எல்லாம் தெரியும். ஓ அப்படியா? காரியக்காரன் வேலைக்கு அவன் மிகவும் ஏற்றவன். சரி, அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அழைத்து வாருங்கள். கற்பதில் நீங்கள் மூன்று பேரும் திறமை படைத்தவர். தொம்மை சின்ன தம்பி அண்ணாவி கைவீச்சு சரியாக வீச வேண்டும். அப்போதுதான் கலையில் முழுமை பெற முடியும். சரி ஆசானி. ஆசானி, உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? கோவில் விளை தோமையார் தோட்டத்தில் கோவிலகந்தான் எனது வீடு.
என்ன தொம்மன் திருமுத்து ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? நீலகண்டா கொஞ்சம் நில்லு, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க? எல்லாம் உன் வேலை விஷயமாத்தா. என்ன என் வேலை விஷயமா? ஆமா நீலகண்டா, கொட்டாரத்தில் கணக்கு வழக்கு பார்க்க ஒரு ஆள் வேணும்னு தம்புரான் சொன்னார். அதுக்கு நீதான் தகுதியானவன்னு நான் தம்புரான்கிட்ட சொன்னேன். அவரும் சம்மதிச்சிட்டாரு. அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். கொட்டாரத்தில் எனக்கு வேலையா? நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஓ, நல்ல மனசுக்கும் திறமைக்கும் நீ பெரிய ஆளாக வருவேன். எனக்கு நேராச்சு, நான் புறப்படுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீலகண்டா, காலையில் தயாராயிரு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரி. வாப்பா. வணக்கம் தம்புரானே. வணக்கம். வணக்கம். இவர்தான் நீலகண்ட பிள்ளை. தாங்களை பற்றி திருமேனி என்னிடம் கூறினார். கொட்டாரத்தில் வேலை செய்ய சம்மதம் தானே? சம்மதம் தம்புரா. அப்படியானால் வேணாட்டில் உள்ள 8 தாலுக்காவையும் கவனிக்கும் காரியக்காரராக கொட்டாரத்தில் உங்களை நியமிக்கிறேன். நன்றி தம்புரான். மட்டுமல்ல, படைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் பூட்டுமுறை பொறுப்பையும் தாங்களிடம் ஒப்படைக்கிறேன். செய்கிறேன் தம்புரான். கொட்டாரத்து வேலை மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். திருமேனி, இவரை அழைத்துச் சென்று ராமையன் தளவாயிடம் அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நீங்கள் எப்போ வரீங்க? எனக்கு உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அதான் காரணம் படந்தீங்களா வரேன். இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன். ஆ, சரி. காரணவரே, எங்கே போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். கோயிலில் என்ன விசேஷம் காரணவரே? நீலகண்டன் குட்டாரத்தில் வேலை கிடச்சிருச்சு, அதான் கோவிலில் ஒரு பூஜை போட்டுட்டு வரோம். குட்டாரத்தில் வேலையா? ரொம்ப சந்தோஷம். அதான் குடும்பத்தில் உள்ளவங்க போயிட்டு இருக்காங்களா? ஆமாம், அவங்க முன்னாடி போகிறாங்க. சரி, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, நீங்கள் சீக்கிரம் போங்க. நண்பரே, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன். கொட்டார வேலைகள் எப்படி போகுது? நல்லபடியா போகுது தளபதியாரே. நான் பழகி நிறைய நாள் ஆகிறது, ஆனால் இதுவரை தாங்களை பற்றி என்னிடம் ஒன்று சொல்லவில்லையே. என்னோட சொந்த ஊர் ஏர்வாடி. எனக்கு 6 வயசு நடக்கும் போது திருவிதாங்கோட்டுக்கு வந்து விட்டோம். அப்ப ஆதிகேசவ கோயில பூஜாரியா இருந்தாரு, கொஞ்ச நாள்ல இறந்து போனோம். அதுக்கு பிறகு வஞ்சியூர்ல அடித்தர போட்டு வீட்டுல தங்கினோம். அப்ப ஒரு நாள் மார்த்தாண்டவர்ம தம்புரா அங்கே வந்தார். நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது விளக்கு அணைய போச்சு. விளக்கில் திரிய நீட்ட குச்சியை காணலை. நான் கையில் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி திரிய நீட்டி விட்டேன். அதை பார்த்த தம்புரானுக்கு என்னோட செயல் பிடித்து விட்டது. மறுநாள் எனக்கு கொட்டாரத்தில் ஒரு சிறிய வேலை தந்தார். தம்புரானோட தளபதியாக இருந்த சாரோடு ஆறுமுகாசான் இறந்த பிறகு தம்புரான் என்ன கொட்டாரத்தில் தளபதியாக நியமித்தார். தளபதிக்கு பொருத்தமான ஆள் நீங்க தான். சரி, உங்க திருமண காரியம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க வீடுங்க? திருவிதாங்கோடுக்கு மேற்கு பக்கம் அமராவதி குளம், அதற்கு பக்கம் மேற்கோடு குடும்பம், பொண்ணு பேரு பார்கவி அம்மா. ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியம் நடக்கட்டும். இன்னைக்கு கூலி கிடைக்கிற நாள், இன்னைக்காவது மனைவிக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கட்டும். அதோ காரியக்காரர் வராரு, பாப்போம். நல்லவர், சரியான நேரத்துல நமக்கு கூலியை தருவாரு. வேற யாராவது வாங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டு வா. வேற யாராவது கூலி வாங்கலாமா? எல்லாரும் வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சானே? இனி கூலி வாங்க யாரும் இல்லை.
வணக்கம் தம்புராணி. வாருங்கள். நம் படைகளுக்கு கூலி கொடுத்து விட்டீர்களா? ஆம் தம்புராணி. தாலுகாக்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது? அகசீஸ்வரன் தாலுகாவை தவிர மீதி கணக்குகள் முடிவடைந்தது. அந்த கணக்கு இன்னும் ஒரு கிழமையில முடிவடையும். நல்லது. தம்புராணி, கொட்டாரத்தில் எனக்கு 2 கிழமை விடுமுறை வேண்டும். விடுமுறைக்கு காரணம்? எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம் நடக்கட்டும். உமது திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து கொட்டாரத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆடம்பரமாக திருமணம் நடத்த நாயர் சமுதாயத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நீலகண்ட பிள்ளையின் திருமணம் ஆடம்பரமாக நடைபெற்றது. காரணம் முத்தப்பராசான். இதுதான் நம்ம குடும்ப கோயில் பத்திரகாளி. ரொம்ப சக்தி உள்ளவங்க. வா கும்பிடு. ஏன் பார்க்கவி கண்ணு கலங்குற? கொட்டாரத்துக்கு நாளைக்கு கண்டிப்பா போகணுமா? ஆமாமா, கொட்டாரத்துல எல்லாருமே என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. தம்புரான் கூட எனக்கு உங்களோட இருக்கத்தான் ஆசை. அப்ப போயிட்டு எப்ப வருவீங்க? நான் போய் நம்ம தங்குறதுக்கு நல்ல ஒரு வீடை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து உன்னையும் கூட்டிட்டு போறேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? தம்புரான், அவசர செய்தி. என்ன? ஆங்கிலேய கவர்னர் தனது படைகளை சிலோன்ல இருந்து குளச்சலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படியா? ஆம் தம்புரானே, இதில் நல்ல செய்தி என்னவென்றால், ஆங்கிலேயர் குளச்சல் கட்டி வைத்திருந்த வெடிமருந்து சாலை தங்களது உடன் பாதுகாப்பாளர் அனந்த பத்மநாதன் நாடார் தீ வைத்து தகர்த்து விட்டார். அது நமக்கு நல்லது. உடனே கடற்கரை ஆசானமார்கள் அனைவரையும் தனது படைகளோடு குளச்சலுக்கு போக செய்தி அனுப்புங்கள். அடியேன் உடனே அனுப்புறேன் தம்புரானே. ராமையரே, இப்போது யுத்த நிலைமை எப்படி இருக்கிறது? தம்புரானே, டச்சு படை இரணியல் கருங்கல் கோட்டார் பகுதிகளை சுற்றி வளைச்சிருக்காங்க. நமது பண்டாரப்பாளைய படைகள் அவங்களை அழிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. அப்ப குளச்சல்ல அங்கே கடற்கரை ஆசான்மார்கள் போயாச்சு. டச்சு படையுடன் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. தம்புராணி, யுத்தம் தொடங்கி 9 நாள் ஆகிறது. நம் படைகளுக்கு பெரிய இழப்பே கிடையாது. யுத்தத்தில் கடற்கரை ஆசான்மாருடைய நீச்சல் தான் நமக்கு பக்க பலம். நாளை யுத்தம் முடிந்துவிடும். வெற்றி நமக்குத்தான் தம்புராணே. நாம் வணங்கும் பத்மநாப சுவாமி நம்மை கைவிடாது. காரியக்காரரே, நம் வெற்றியின் அடையாளமாக குளச்சலில் ஒரு நினைவு துண்ணாமியுங்கள். உத்தரவு தம்புரா. டேய், என்னடா உனக்கு விஷயமே தெரியாதா? குளச்சல்ல 10 நாள் நடந்த யுத்தத்துல வெள்ளக்காரங்க தோத்துட்டாங்க. நம்ம தம்புரான் ஜெயிச்சிட்டாரு. அப்படியா? பிறகு? தளபதியும் கூட 21 பேரையும் கைதிகளாக பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப கொட்டாரத்திலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களே. தளபதி யாரே, என்ன முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி? ஆமா தம்புரானே, யுத்தத்தில் வெற்றி பெற்றதால் ராஜ்யமும் கொட்டாரமும் மகிழ்ச்சியாக உள்ளது. காரியக்காரரே, யுத்தத்தில் காயமடைந்தவர்களுக்கு வேண்டிய உதவியும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பொன்னும் பணமும் கொடுங்கள். அப்படியே செய்கிறேன். தளபதியாரே, யுத்தத்தில் கைதானவர்களை நல்லபடியா உபசரியுங்கள். கைதிகளை போல் நடத்த வேண்டாம். உத்தரவு தம்புரானே. நான் நேற்று உதயகிரி கோட்டையில் அவர்களை பார்க்க சென்றேன். அதில் அந்த படைகளோட தளபதி மிகவும் திறமைசாலி, நேர்மையாகவும் காணப்படுகிறார். என்ன தளபதியாரே, அந்த கைதியை இப்படி புகழ்கிறீர்கள்? தம்புரானே, எனக்கு ஒரு யோசனை. தாங்கள் நினைத்தால் அந்த படத்தளபதியை நம் நாட்டுக்கு பயன்படுத்தலாமே. இது நல்ல யோசனைதான். அவரிடம் பேசி பார்ப்போம். நாளை மறுநாள் அவரை கொட்டாரத்திற்கு அழைத்து வாருங்கள். உத்தரவு தம்புரானே. காரியக்காரரே, குளச்சலில் நினைவு தூண் அமைக்கும் பணியை உடனே தொடங்குங்கள். உமது பெயர்? எஸ்தாக்கியூஸ் பெனடிக்ட் டிலனாய். துறையே, நேர் நேர்மையானவர். போர்க்கலைகளில் பல நுணுக்கங்கள் தெரிந்தவர் என்பதை யாம் அறிந்தோம். யாம் ஒரு முடிவு செய்துள்ளோம். நீர் வேணாட்டு படைகள் சேர்ந்து உமது திறமையை எங்கள் நாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும். வெரி ஹாப்பி. போரில் தோல்வியுற்ற கைதியான எங்களை நன்றாக நடத்தினீர்கள். அப்போது உமது பெருந்தன்மை எனக்கு புரிந்துவிட்டது. எஸ், ஐ அண்டர்ஸ்டூட். தங்கள் நாட்டிற்கு பணி செய்ய என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. தாங்கள் தரும் பொறுப்பாய் மகிழ்ச்சியோடு ஏற்கிறேன். துறையே, நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வேலை செய்வது எமது பாக்கியம். நீரியம் படைகளுக்கு போர் பயிற்சியும் தாங்களுக்கு தெரிந்த நுணுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்து எமது படைகளை நவீனப்படுத்துங்கள். ஓகே, ஐ வில் டூ இட். நான் செய்கிறேன். மிஸ்டர் நீலகண்ட பிள்ளை.
என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்து தலவாய் கூறினார். கொட்டாரத்தில் மிகவும் திறமை படைத்த பொறுப்பான காரியக்காரர் என்றார். மிக்க நன்றி துரை அவர்களே. தளவாய்க்கு அடுத்தபடியாக படைகளின் பொறுப்பு தம்புரான் உம்முடம் ஒப்படைத்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தம்புரான் மிகவும் பெருந்தன்மையானவர். அதுதான் போர்க்காதையான எனக்கு பறகலின் பொறுப்பை கொடுத்தார். வெரி நைஸ் மேன். தம்புரான் நீடோடி வாழ்க. துரை அவர்களே, கொட்டாரத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள். ஒரு கோட்டை காட்டி கொடுத்தால் வெடி மருந்து வீராங்கை வெடிக்கோப்பு செய்து வேநாட்டின் படகளை நவீனப்படுத்தலாம். தம்புரானிடம் நாளைக்கே பேசுவோம். யூ ஆர் கிரேட் மேன். துரை அவர்களே, வேநாட்டின் வளர்ச்சிக்கு வேற ஏதாவது பணிகள் திட்டமிட்டிருக்கிறீர்களா? எஸ், உதயகிரி மலையின் பக்கத்தில் உள்ள மலைகளில் இறந்தவர்களின் ஈமக்கிரிகைகளை செய்ய ஒரு மைய கோட்டையையும் அடுத்து ஒரு மருந்து கோட்டையையும் கட்ட வேண்டும். நல்லது. வேணாட்டுக்கு நீங்கள் கிடைத்தது பெரிய பாக்கியம். காரியக்காரரே, துறைக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். என்ன செய்யலாம்? தம்புரானே, 85 ஏக்கர் பரப்பளவு உடையதும் 200 அடி உயரவும் கொண்டது உதயகிரி மலை. அந்த இடம் துறைக்கு அனுகூலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுதான் சரி. துறைக்கு கோட்டை கட்ட புலியூர் குறிச்சி உதயகிரி மலையை கொடுக்கலாம். காரியக்காரரே, தம்புரானே, துறைக்கு கோட்டை கட்ட தேவையான பொருட்கள், வேலைக்காரர்கள், கூலி, அனைத்து காரியங்களையும் நேரே பொறுப்பாக செய்யும். உதவிக்கு தொம்மன் திருமுத்தையும் சேர்த்துக் கொள்ளும். உத்தரவு. துறைக்கு குடும்பத்துடன் தங்குவதற்கு உதயகிரி கோட்டைக்கு மேற்கு பக்கம் ஒரு வீடு கட்ட ஏற்பாடு செய்யுங்கள். வேறு ஏதாவது? தம்புரானே, துறை வணங்குவதற்கு உதயகிரி கோட்டையில் புனித மிக்கேல் சம்மனஸ் ஆலயம் கட்டவும், அங்கு வழிபாட்டுக்கு சிறுகடை பரலோகமாத ஆலய சேஷசபை போதகர் பீட்டர் பெரியரேஸ் அவரை அழைப்பதற்கும் அனுமதி கொடுக்க வேண்டும். காரியக்காரரே, ஆலயம் கட்ட வேண்டிய ஏற்பாட்டையும் அந்த போதகருக்கு மாதம் 1 பணமும் கொடுக்க வேண்டிய அனுமதியும் அளிக்கிறேன். மிக்க நன்றி. காரியக்காரரே, நீலகண்ட சுவாமி கோவிலின் காரியங்களையும் இன்று முதல் நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஏய் கொத்தனாரே, வேலைக்கு தேவையான சுண்ணாம்பு பொருட்கள் எல்லாம் இருக்கா? இப்ப இருக்கு, தேவைப்படும் போது சொல்றேன். ஏய் எப்பா, அந்த இடத்துல கொஞ்சம் சாந்து போடு. போதும் 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 போதும். நல்லா இருக்கிறீங்களா? கோட்டைப்பானி வேகமாக நடக்கிறது. கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். துரே, வேலை நெருக்கடியினால் வீட்டுல போய் நிறைய நாள் ஆகிறது. அதனால் நாளை போய் அடுத்த நாள் வந்து. நல்லது, போய் வாரும். உங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் கேட்டதாக சொல்லும். கண்டிப்பாக எல்லோரையும் கேட்டதாக சொல்லுகிறேன். நான் போய் வாரது வரைக்கும் வேலைகளை தும்மன் திருமுத்து பார்த்துக்கொள்ள. மாமா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. கால்நடைகள் எல்லாம் இறந்து போச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. அவர் உடம்புக்கு முடியாம அங்க இருக்கார். அப்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் அப்பா, ஏன் நமக்கு இந்த சோதனைங்க? பாத்தியா எப்படி இருக்காருன்னு, எல்லாம் போச்சு. தானியங்கள் ஒண்ணு விளையல. வீட்டுல ரொம்ப கஷ்டம். குடும்பத்துல யாருக்கு நிம்மதி இல்ல. என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாத்தீங்களா மாமா? காளியோட கோபமா அப்பா சொன்னாரு. தேவிக்கு பலி கொடுத்த கொடநடத்தி பார்த்தோம், எந்த முன்னேற்றமும் இல்ல. இதுக்கெல்லாம் எப்ப ஒரு முடிவு வர போகுதோ? சாப்பிடவாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம வழிபடுற தெய்வம் நம்மளை கைவிடாத. சாப்பிடவாங்க. நீ போய் சாப்பிட்டு தூங்கு. இன்னைக்கு கட்டாயம் போகணுமா? கொட்டாரத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. காரியக்காரரே,
பட்ட வேலை உடனே முடிஞ்சிடும். காரியக்காரர் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏன் இப்படி சோகமா இருக்காரு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நல்ல மனுஷன் ஏன் இப்படி இருக்காரோ? ஏய் துரை வர வேலையை பாரு. காரியக்காரரே, வாட் ப்ராப்ளம்? மனசுக்கு நிம்மதி இல்லை. என்ன என்ன ஆச்சு? என் வீட்டில் நான் யாருக்கு எந்த தீங்கும் பண்ணல. அவ்வளவுதானா மிஸ்டர் நீலகண்டன்? குழந்தைக்கு கசப்பு மருந்து தேவை. அது குழந்தைக்கு கஷ்டமானது. அதுபோலத்தான் நல்லவங்களை கடவுள் சோதிக்கிறது. அது உமது சிந்தனை அல்ல, கடவுளின் சித்தம். வானத்தை முழங்காயால் அளக்க முடியுமா? கசப்பு மருந்தின் தேவை குழந்தைக்கு தெரியுமா? காரியக்காரனே, மனிதன் நிலையான பேரின்ப வாழ்வை நினைக்காமல் உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிற அந்த அழியாத பேரின்ப வாழ்வை கொடுப்பது நமது அழியாத ஆன்மா. மனிதன் உலகம் எல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன்? வாழ்க்கையில் இன்பத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோலத்தான் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விவிலியத்தில் ஒரு நிகழ்வு உண்டு. யோபு மிகப்பெரிய செல்வந்தர், நீதிமானாகவும் வாழ்ந்தார். அவரை சோதிக்க ஆண்டவரிடம் அனுமதி வாங்கிய சாத்தான் அவரோட கால்நடைகள் வேலையாட்களை கொன்றதும் அக்னி மழை பொழியச் செய்தும் ஆடு மேய்ப்பவரும் ஒட்டகங்களும் மாண்டன. காற்றிடம் எடுந்து விழுந்தும் மக்கள் எல்லோரும் இறந்தனர். இது ஒரே நாளில் நடந்தது. ஆனால் யோபு ஆண்டவர் தந்தார், அவரே எடுத்தார், அவரது திருப்பெயர் வாழ்க. சாத்தான் மீண்டும் ஆண்டவரிடம் அனுமதி வாங்கி யோபுவின் உடம்பு முழுவதும் அருவருப்பான புன்கலை வரச் செய்தான். ஆனால் யோபுவும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். சாத்தான் அவரை விட்டு விலகியது கடவுள் யோபுவும் முன்பு இருந்ததை விட இரு மடங்கு திருப்பி கொடுத்தார். காரியக்காரரே, மனிதனின் அறிவுக்கு அளவு உண்டு. அதற்கு மேல் புரிந்து கொள்ள முடியாதது இறைவனின் செயல்கள். நாம் இங்கு அனுபவிக்கும் துன்பங்கள் நித்திய பேரின்பதாய் நமக்கு தரும். வேத சத்தியத்தில் உள்ள விசுவாசம் மன அமைதிக்கு மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தையும் நமக்கு தரும். மனக்கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இருக்கும். உலகம் எல்லாம் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்? நீலகண்ட பிள்ளை கிறிஸ்தவ மறையை பற்றிய விளக்கங்களையும் சந்தேகங்களையும் அடிக்கடி துரையை சந்தித்து கேட்டு தெளிவோடு தெரிந்து கொண்டார்.
நீலகண்ட பிள்ளையின் மனது எப்போதும் இறைவனை குறித்து அறிகிற ஆர்வமுடையதாயிருந்தது. துரையின் வழிகாட்டுதலின்படி கோட்டைக்கு தெற்கு பக்கம் இருக்கும் சிறுகடை பரலோகமாதா ஆலய சேசு சபை போதகர் பீட்டர் பெரியரைஸ் சுவாமியிடம் கிறிஸ்தவ மறையை பற்றி கேட்டு தெளிவு பெற்றார். குட் மார்னிங் மிஸ்டர் பொலா, என்ன காலையிலேயே வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். ஆமா, அம்மாவே மகனையும் காணல. அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க. தங்கள் கவலை எல்லாம் தீர்ந்து விட்டாதான்? பல நாட்களாக நிம்மதியின்றி இருந்த எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது. அதற்கு காரணம் தாங்கள் தான். துரை அவர்களே, இறை இயேசுவை முழுமையாக புரிந்து கொண்ட நான் அவர் அன்பு பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். மிஸ்டர் பவர், தாங்கள் கொட்டாரத்தில் வேலை செய்பவர், அரசு அதிகாரி. தாங்கள் மதம் மாறினால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கேன். தாங்கள் மதம் மாறுவது உங்கள் மனைவிக்கு பிடிக்காவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். என் மனநிலையை அவள் புரிந்து கொள்வாள். துரை அவர்களே, நான் சத்திய முறையில் சேர முதலில் என்ன செய்ய வேண்டும்? மன உறுதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அழைக்கப்பட்டவர்களோ பலர், பட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். மிஸ்டர் பிள்ளை, தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பற்ற இரத்தத்தினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். நான் ஒரு கடிதம் தருகிறேன். ஆறல் வாய்மொழிக்கு கிழக்கு பக்கம் வடக்கன் குளம், அங்கு திருக்குடும்ப தேவாலயத்தில் ஃபாதர் புட்டாரி இருப்பார். அவரிடம் இதை கொடுங்கள். துரை அவர்களே, இங்கிருந்து வடக்கு குளத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 35 கிலோமீட்டர் இருக்கும். மிஸ்டர் பிள்ளை, இயேசுவின் பாதை வேதனைகளும் சோதனைகளும் நிறைந்தது. அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை ஆண்டவரிடம் கேளுங்கள். மகிழ்ச்சியாக போய் வாரும். வணக்கம் சுவாமி. தாங்கள் நீலகண்ட பிள்ளை, தாங்கள் ஞானஸ்தானம் பெறுவது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் கொட்டாரத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், அதான் தயக்கமாக இருக்கிறது. சுவாமி, நான் இத்தனை நாளும் அறியாமையால் நிம்மதியில்லாமல் பிசாசின் பிடியில் சிக்கியிருந்தேன். இப்போது துரையின் வழிகாட்டுதலின்படி உண்மை மறையை தெரிந்து கொண்டு ஆண்டவரின் பாதையில் போகலாம் என்று முடிவு செய்துள்ளேன். நீங்கள் சொன்ன குடும்ப புகழ், பணம், பதவி இவையெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு முன் தோசு. கட்டாயம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கிறிஸ்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்கள். இனி ஆண்டவரின் விருப்பப்படி நடக்கட்டும். உபதேசியாரே. சுவாமி, இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். இவருக்கு தேவையான ஜபங்களையும் வேத பாடங்களையும் சொல்லிக் கொடுங்க. உபதேசியாரே, உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு ஞானப்பிரகாசம் பிள்ளை. பிள்ளையா, என்ன இப்படி பாக்குறீங்க? நான் இந்து குடும்பத்தில் உள்ளவன். அப்போ பேரு சிதம்பரம் பிள்ளை. நான் கிறிஸ்தவத்தில் வந்த பிறகு பேரை மாத்திக்கிட்டேன். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு நீலகண்ட பிள்ளை. உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு இந்த ஊருக்கு அடுத்த ஊர் பட்டாபுரம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் கொட்டாரத்துல காரியக்காரனா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க திருமுழுக்கு போற சில ஜபங்களையும் வேத பாடங்களையும் படிக்க வேண்டும். உபதேசியாரி, அதை படிக்க நான் ஆர்வமா இருக்கிறேன். நல்லது. தாங்கள் சில நாட்கள் இங்கு தங்கி அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் போதுமான வசதி இல்லை.
சமாளிச்சுக்கிடுங்க. ஏசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதை விட பெருசா இது. ஏசு கிறிஸ்து மேல ரொம்ப அன்பிச்சிருக்கீங்க. நானும் உங்களை போலதான். கடவுளோட கிருபையால வடக்கங்குளத்துல முதன் முதலா கிறிஸ்தவனாய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. வணக்கம் சுவாமி. வணக்கம். 40 நாள் கலந்து விட்டது, அனைத்தும் கட்டுவிட்டீரா சுவாமி? இவர் இயேசு கிறிஸ்து மேல அளவில்லாத அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறார். இவருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதில் எனக்கு முழு மன நிறைவில்லை. சுவாமி, ஞானமில்லாத எங்களுக்கு ஞான ஒளி தரத்தானே கடல் கடந்து வந்தீங்க. சொந்தங்களை மறந்து ஆசைகளை துறந்திருக்கீங்க. நீங்க செய்யக்கூடிய திருப்பணிய நாங்க செய்யக்கூடாதா? என் விருப்பப்படிதான் நான் இங்க வந்தேன். என்னோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருக்காக என் உயிரையே தியாகம் செய்யும். இது என்னுடைய ஞானஸ்நான அறிக்கையை ஏற்று என்ன திருச்சபையில சேருங்க சுவாமி. ஞான பிரகாசம், திருமுழுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வாருங்கள். முதல் 9 பேர் தேவசகாயம், அதாவது லாசர். சுவாமி, லாசர் என்றால் கடவுளின் உதவி என்று பொருள். தேவசகாயமே, விபிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆபிரகாமின் ஒரே மகனான ஈசாக்கை பலியிட கேட்ட கதையை படித்திருப்பீர்கள். ஆபிரகாமின் விசுவாசம் அவரை உயர்த்தியது. அதே போல நீரும் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம். குட் மார்னிங். வணக்கம் குளம். போன காரியம் சிறப்பாக முடிந்ததா? ஆம் துறையவர்களே, இப்போது நிம்மதியாயிருக்கிறது. சத்திய திருச்சபையில் சேர்ந்து ஆண்டவரை தியானிக்க வழிகாட்டிய உங்களுக்கு நன்றி. இட்ஸ் ஓகே. இன்று முதல் ஆண்டவருக்கு தொண்டு செய்வதுதான் என் லட்சியம். ஓகே, குட். கடவுளின் சித்தப்படி உங்கள் பணியை தொடங்குங்கள். என்னங்க, வடக்கங்குளம் போன காரியம் என்னாச்சு? திருக்குடும்ப ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தையை பார்த்து திருமுழுக்கு பெற்ற பிறகு என் மனம் நிம்மதியாயிருக்கு. திருமுழுக்கா? என்ன பேசுறீங்க? உட்காரு, எல்லாம் புரியும்படி சொல்றேன். இத்தனை நாளா நம் தேவதைகளையும் தேவர்களையும் வழிபட்டோம், எந்த பலனும் கிடையாது. நானும் நட்டால விஷயத்துல நிம்மதி இல்லாம தான் இருந்தேன். அப்பதான் அவர் கிறிஸ்தவ மதத்தை பத்தி என்கிட்ட சொன்னாரு. ஐயோ, கிறிஸ்தவ மதமா? அமைதியாயிரு, சொல்றேன். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எருசலேமில் ஒரு மாட்டுத் தொழுவத்துல பரிசுத்த ஆவியினால் கருவுற்று ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து. பாவ உலகத்துல மக்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்களை ரட்சிக்கத்தான் கடவுள் மனித சாயலில் தன் மகனை உலகத்துக்கு அனுப்பினார். அவர் தன் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தார். அதே மக்கள் தான் கடைசியாக அவரை கல்வாரி மலையில் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். ஆனால் கடவுளின் சித்தப்படி அவர் 3 நாள் உயிர்த்தெழுந்தார். இப்போது விண்ணகத்தில் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவர்தான் உண்மையான வாழும் தெய்வம், இறைமகன் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி சொன்ன பிறகுதான் நான் நிம்மதியானேன். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வழியில இயேசு கிறிஸ்துவோட பாதையில பயணம் செய்ய திருமுழுக்கு பெற்றேன். இப்ப உலக உண்மைகளை புரிந்து மன நிம்மதியாயிருக்கிறேன். அதை பற்றியே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அது கடவுளின் சித்தம். பார்கவி, உலக வாழ்க்கை ஒரு பாவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா வாழ அதுக்கு பரிசுத்தாவியோட துணை வேணும். நீயும் திருமுழுக்கு பெற்று நல்ல ஒரு கிறிஸ்தவளா வாழணும். நான் கட்டாயப்படுத்தல, இதுதான் என்னோட ஆசை. நல்ல யோசித்து ஓ முடிவை சொல்லு. அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கணும். அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? சொன்னா சம்மதிப்பாங்களா? ஆ, பார்க்கவி. என்னங்க பார்க்கவி, வர பாருங்க. வாமா, எப்படி இருக்க? பார்த்து எவ்வளவு நாளாச்சு. மாப்பிள்ள எப்படி, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. உள்ள வாமா. அப்பா. வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இருமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன். மருதங்குளங்கரில் எப்படி அம்மா இருக்காங்க? பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதா? அந்த பிரச்சனை காரணமா
அவர் நிம்மதியில்லாம இருந்தாரு. ஆனா இப்ப எல்லாம் சரியா போச்சு. அப்ப குலதெய்வத்திற்கு ஏதாவது வழிபாடு நடத்திருப்பீங்க இல்ல? இல்லம்மா, அவர் மதம் மாறிட்டாரு. என்னடி சொல்ற? அவர் மதம் மாறிட்டாரா? ஆமாமா, அவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாரு. எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவர்? இனி என்னவோ ஆயி போட்டு. எப்பேற்பட்ட பொறுப்புல இருக்க மனுஷன் அவர் இப்படி பண்ணலாமா? உனக்கு எங்க போச்சடி அறிவு? உனக்காவது புத்திமே சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்லம்மா, அவர் என்னையும் மதம் மாற சொன்னாரு. என்னடி உன்கிட்டயே மதம் மாற சொன்னாரா? இப்படி விட்டு வச்சா தெய்வ குற்றம் உண்டாயிடும். நீ புறப்படு, இப்பவே மாப்பிள்ளைய பார்த்து பேசி ஆகணும். என்னங்க, வாங்க. அப்பா, தேவி நீதான் காப்பாற்றும். வாடி. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? உங்க கொலை என்ன கோத்திர என்ன? நீங்க இப்படி பண்ணலாமா? ஏன் அத்தை சத்தம் போடுறீங்க? கிறிஸ்துவுக்கு முன்னாலே பெரியவங்க சிறியவங்கன்னு வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களும் சமமானவர்கள். என்ன மாப்பிள்ள பேசுறீங்க? அந்த கீஜாதி மதத்துல சேர்ந்தது மட்டும் இல்லாம வக்காலத்தும் வாங்குறீங்களா? அப்படி பேசாதீங்க. இத்தனை நாளும் உண்மை கடவுளை தெரியாம வழிபட்டேன், இப்ப உண்மை தெரிஞ்சது. மாப்பிள்ள, இதுவரைக்கும் நீங்க என் வார்த்தையை தட்டினதே கிடையாது. இனியும் தட்ட மாட்டீங்கன்னு நம்பிக்கையில சொல்லுறேன். தயவு செய்து கிறிஸ்தவ மதத்தை விட்டுடுங்க, மறுபடியும் நம்ம மதத்திலே வந்து சேருங்க. அப்பதான் நம்ம தேவதைகள் சந்தோஷப்படுவாங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் மதம் மாறின மாறினதான். இயேசுவே மெய்யான தெய்வம், நான் அவரை தான் வழிபடுவேன். மாப்பிள்ள. இல்ல அத்தை, எனக்கு கொட்டாரத்துல போக நேரமாச்சு, நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. மாப்பிள்ள, நில்லுங்க மாப்பிள்ள, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. ஏமா, நீயும் மாப்பிள்ள போல ஆயிடாதம்மா. இல்லம்மா, என் புருஷன்தான் எனக்கு முக்கியம். அவரோட விருப்பப்படி அவர் வழியில தான் நானும் போக போறேன். என்னடி பேசுற? என்ன மன்னிச்சிருங்கம்மா, ராஜ குடும்பத்துக்கு ரொம்ப தெரிஞ்ச நீங்க மதம் மாறினத தம்புரா அறிஞ்சா விட்டு வைப்பாங்களா? எது நடந்தாலும் கவலை இல்ல, எல்லாம் அவரோட சித்தம். அடி பாவி மனுஷி, இப்ப நீயும் முடிவு பண்ணிட்டியா? நம்ம குடும்ப மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா? நீங்க சாப்பிட வாங்க. அடி சண்டாளி, இனிமே உன் வீட்டுல இந்த தாகத்துக்கு ஒரு துளி தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். ஈனசாதியவனோ கைவசம் கொடுத்துட்டாங்க. நீ என்ன நடக்க போகுதோ, யார்கிட்ட இதை சொல்ல? நம்ம தெய்வங்க நம்மளை இனி என்ன பண்ண போகுதோ? வாங்க. அத்தை போயிட்டாங்களா? ஆமா, அவங்க உடனே புறப்பட்டாங்க. அத்தை என்ன சொன்னாங்க? என்ன ஒண்ணுமே பேச விடல, சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நீ என்ன முடிவெடுத்திருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சொல்றத கேக்குறதா, அம்மா சொல்றத கேக்குறதானே தெரியல. நீ உணர்ச்சி வசப்படாத, சத்தியமறையின் உண்மை அவங்களுக்கு தெரியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நமக்காக தன்னையே அர்ப்பணித்து அவருடைய திருச்சபையில சேருவது நமக்கு கிடைச்ச பாக்கியம் அல்லவா? நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் பார்கவி, நாளைக்கு நான் வடக்கங்குளம் போறேன். உனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தா, என் மேல நம்பிக்கை இருந்தா, நீ என் கூட வா. உனக்கு திருமுழுக்கு எடுத்து திருச்சபையில சேரலாம், இல்லன்னா ஓம் விருப்பம். இன்னைக்கு வர உங்களை மீறி நடந்திருக்கேனா? உங்க விருப்பப்படியே செய்றேன், சந்தோஷம்தானே? வணக்கம் சுவாமி. வணக்கம் தேவசகாயம். இவள் என் மனைவி பார்கவி. இவள் இறை இயேசுவை முழுமையாக புரிந்து விட்டாள். God is great. பார்கவி சத்தியமறையில் சேர ஆசைப்படுகிறாள். நீங்கள் தான் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். ஜபங்கள் வேத பாடங்கள் அனைத்தும் சொல்லிக் கொடுத்து விட்டேன். நல்லது. ஆ, தேவசகாயம் பிள்ளை, நல்லா இருக்கீங்களா? ஞான பிரகாசம், பார்கவிக்கு ஞானஸ்தான ஏற்பாடுகளை செய்யுங்கள். வாருங்கள். பெயர் ஞானப்பூ. கிறிஸ்து விசுவாசத்தில் நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். சுவாமி, ஞானப்பூ என்பதன் பொருள்? ஞானப்பூ என்றால் தரிசம்மாள் என்று பொருள். என்ன காரியக்காரர், எனக்கு தாமதமா வரீங்க? அதுவா, நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு. ஜெபமா? ஆமா, உண்மை கடவுள் இயேசு கிறிஸ்து, நான் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட்டேன். என்ன, மதம் மாறி விட்டாயா? அப்ப நாங்கள் வணங்குவது உண்மை கடவுள் இல்லையா? நமக்காக தன் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான கடவுள். அப்ப நம்ம தம்புரான் வணங்கும் தெய்வங்கள் எல்லாம் போலி நான் சொல்றேன்? சிங்காரம் பிள்ளையே, நாம் இருவரும் பேசும்போது தம்புரானை பற்றி எதற்கு பேசுகிறீர்கள்? தங்களுக்கு முடிந்தால் மனம் திருந்தி சத்தியமறையை பின்பற்றுங்கள். ஆண்டவரை நம்புறவனுக்கு எந்த குறையும் இருக்காது. மதம் மாறினதும் இல்லாம நம்ம தெய்வங்களையா குறை சொல்ற? உன்னை என்ன செய்யறன்னு பாரு.
என்ன சிங்காரம்பிள்ளை கோபமாக வருகின்றீர்கள்? அந்த காரியக்காரனை விடக்கூடாது. என்ன நடந்தது? விளக்கமாக சொல்லுங்கள். அந்த காரியக்காரன் மதம் மாறியிருக்கான். தம்புரான், நான் நீங்க நாம் எல்லாரும் கும்பிடும் தெய்வம் பொய்யானதாம். அவன் கும்பிடக்கூடிய தெய்வம் மட்டும் உண்மையானதாம். பிறகு நாம் எல்லாம் கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்து இயேசு கிறிஸ்துவா அவரை கும்பிடணுமா? பிறகு நான் சொன்னேன், மதம் மாறியதை தம்புரான் அறிந்தால் தண்டனை தருவார், தலவாய் கோவப்படுவார் என்று. அதற்கு தங்களையும் தம்புரானையும் கேவலமாக பேசினான். நீங்கள் தான் இதை தம்புரானிடம் எடுத்துச் சொல்லி அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். டே காவலாளி, நான் அழைத்ததாக காரியக்காரனை உடனே வர சொல்லு. தாங்கள் புறப்படுங்கள், காரியக்காரனை நான் பார்த்துக் கொள்கிறேன். வணக்கம் தளபதியாரே. காவலாளி உடனே வர சொன்னான், செய்தியதாவது? ஏன் நண்பரே அங்கேயே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீலகண்டா, இத்தனை நாளாக நாம் கொண்ட நட்புக்கு குந்தகம் விளைவித்து விட்டாயே. நான் தவறேதும் செய்யவில்லையே. செய்யவில்லையா? கிறிஸ்தவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, நீயும் அவர்களும் சேர்ந்து விட்டாயே. என் மனதிற்கு பிடித்ததை நான் செய்கிறேன். நிறுத்து. எனக்கு பிடிக்காதவர்கள் நீ எப்போ தொடர்பு வைத்தாயோ அப்போதே நமது நட்பு முறிந்து விட்டது. இனி உம்மை சந்திப்பது தலவா என்ற முறையில்தான். சாந்தி. காலையில வீட்டுல தேடி வந்தேன், பார்க்க முடியல. நாளைக்கு ஒரு கோமம் இருக்கு. எந்த இடத்துல? மருதங்குளங்கரை வீட்டுல. மருதங்குளங்கரை வீட்டுல இப்ப எதுக்கு கோமம்? கொஞ்ச நாளா வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. தேவ பிரசன்னத்துல காளியோட கோபம்னு தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காளி கோபமாக காரணம் என்ன? தரத்துல வேலை பாக்குற நீலகண்டம் மதம் மாறிட்டானா? ஐயோ ஐயோ, அவச்சாரம், இது தப்பு இல்ல. சரி, அவர் ஹோமத்துக்கு வருவாரா? அவர் வரமாட்டாரு. அப்போ ஹோமத்துக்கு யாரு முக்கிய தந்திரி? திருவட்டார் ஆதிகேசவ கோயில் நம்பூதிரி ஹோமத்தை பொறுப்பா நடத்துவாரு. நீ நிச்சயம் மருதங்குளங்கரைக்கு வந்துரு. ஒரு நாள் இல்லாம முக வாட்டமா இருக்கீங்க. நம்ம மதம் மாறின பிறகு ஆண்டவரோட கிருபையால நம்ம நிம்மதியா இருக்கிறோம். மருதங்குளங்கரையில அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்களோ? அதாங்க நானும் நினைச்சேன். நாம கிறிஸ்தவங்க ஆன பிறகு அவங்கள போய் பார்க்கவே இல்லை. அவங்கள இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? போகலாம். நம்ம மதம் மாறின கேள்விப்பட்டு நம்ம கிட்ட கோபப்பட்டா என்ன செய்வது? சில வேளை நம்மள இந்து மதத்துல மறுபடியும் சேர கட்டாயப்படுத்தினா? அப்படி ஒண்ணு நடக்காதுங்க. கடவுள் கிருபையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப கொட்டாரத்துல சொல்லிக்கிட்டு கிளம்புவோம். என்னங்க வீட்டுல ஏதோ விசேஷ மாதிரி இருக்கு? நமக்கு தெரியாம என்ன நடக்கும்? வா பாப்போம். நீலகண்ட பிள்ளையா வாருங்கள். எம்மா பார்க்கவி, நல்லா இருக்கியா? கோமம் எல்லாம் உங்க நன்மைக்கு தான். காளியோட கோபம் தீரணும்னா அம்மாவை திருப்திப்படுத்தணும். இல்ல, இந்த ஹோமத்துக்கு எல்லாம் ஏற்பாடு யாரு? காரணம் அவருதான். நீங்க மதம் மாறினது தேவிக்கு பிடிக்கலையா? வாங்க. எடுத்துக்கோங்க. கொண்டு போ. ஐயோ ஐயோ, அபச்சாரம், இப்படி சொல்லலாமா? யார கேட்டுதல ஏற்பாடு பண்ணீங்க? நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? இந்த மூட பழக்க வழக்கங்களை விட்டு விட்டு மறந்திருந்துங்க. இயேசுவை நம்புகிறவன் முடிவில்லாமல் வாழ்வான். நீலகண்டா, ஹோம நடக்கிற இடத்துல நீ எதுக்கு தகராறு பண்ற? பார்க்கவி, நீயாவது சொல்லக்கூடாதா? இவ்வளவு பெரிய காரியம் நடக்கிறப்போ உங்க மகன் பேசுற பேச்ச பார்த்தேளோ, இப்போ இந்த ஹோமத்தை நடத்தவா இல்ல இத்தோட முடிக்கவா? திருமேனி, கொஞ்சம் சமாதானப்படுங்க. அப்பா, நீங்க என்னதான் கோமம் நடத்தினாலும் நீங்க எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் என் மனநிலைமையில மாற்றமே வராது. நீலகண்டா, எல்லாம் உன் நன்மைக்காக தான்ப்பா செய்யறோம். அம்மா, நன்மையை தேடி நான் சென்று விட்டேன். மறுபடியும் பாவ வாழ்க்கைக்கு என்னை இழுத்து செல்லாதீங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏ நீலகண்டா, உன்னை அழிச்சு உன் மதத்தை இந்த நாட்டில இருந்து விரட்டுவோம். இது பத்திரகாளி மேல சத்தியம். இது நடக்கலன்னா இந்த பிரம்மசூத்திரம் விலையற்றது. நீங்க சொன்ன நடக்கலன்னா இந்த பூணூ கயர்
யாரும் சண்டை போடாதீங்க அவங்கவங்க வேலையை பாருங்க வா புறப்படுவோம் நம்மளை எல்லாரும் வெறுத்துட்டாங்கல்ல பார்கவி மனிதனோட உறவு நிரந்தரம் கிடையாது நம்மோடு எப்போதும் இறைவன் இருக்கிறார் அத்தை மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாமாயிடுச்சு அத்தை என்ன நினைக்கிறாங்களோ எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் ஆண்டவர் நல்வழி காட்டுவார் கவலைப்படா இனங்க அப்பா அம்மா பார்த்து ரொம்ப நாளாகுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் தங்குவோமா என கொட்டாரத்துல கொஞ்சம் வேலை இருக்கு நீ போய் தங்கிட்டு வா உனக்கு நிம்மதியா இருக்கும் இந்த நேரத்துல உங்களை எப்படி நான் தனியா விட்டுட்டு போறது என்னோட கிறிஸ்து இருக்கறா நான் ஜெபம் பண்றேன் தினமும் நீயும் ஜெபம் பண்ணு சரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் பாத்து போமா ஒரு மாதிரி இருக்க நீலகண்ட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் குடும்பத்துல உள்ள எல்லாரும் இருக்காங்க அவன் மட்டும் இல்ல ஆனா ஒண்ணு அவன் பேசுனதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது உனக்கு தோணும் இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே அவன்தான் சரி முகூர்த்த நேரம் நெருங்குது தேவி சிலைய பிரதிஷ்ட பண்ண உள்ள போவோம் காரியம் பண்ண போற நேரத்துல இப்படி அபசகுணம் ஆகி போச்சு நேத்துக்கு நீலகண்ட எச்சரிக்கை விட்ட மாதிரி ஆகி போச்சு எல்லாம் அவனால வந்தவனே நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி கரிமாதி ஆகி போச்சு எல்லாம் அந்த நீலகண்டனால வந்தது அவனை சும்மா விட்டா நம்ம குலத்தோட மான மரியாதை எல்லாம் போகும் திருமேனி இது விஷயமா அவனை பார்த்து பேசியாகணும் அவன் வீடு எங்க இருக்கு கோட்டையின் மேற்கு வாசலுக்கு வடக்கு பக்கம் குட்டிக்காடு அங்கதான் நீலகண்டா நீலகண்டா வீட்ல ஆள் இருக்கா ஆ நீங்களா வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க உட்காருங்க நாங்க இங்க உட்கார வரல உங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு என்ன விஷயம் சொல்லுங்க செஞ்சதை செய்துக்கிட்டு என்ன விஷயம் என்ன கேக்குறீங்க நீங்க என்ன விஷயம் சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொட்டாரத்துல வேலை பார்க்கறவர் நாலு பேர் மதிக்க கூடியவர் நம்ம குலதெய்வங்களை விட்டு இப்படி மதம் மாறலாமா சரி மாறித்தான் என்ன சாதிச்சாரு குலதெய்வத்தோட கோபத்தால காரணவரும் போய் சேர்ந்துட்டாரு சரி சரி நடந்ததெல்லாம் போகட்டும் நீங்க புதுசா சேர்ந்த மதத்தை விட்டுக்கிட்டு நம்ம மதத்துல சேர்ந்துடுங்க அதுதான் உங்க குடும்பத்துக்கு நல்லது எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் இப்ப வணங்குவது வானத்தையும் பூமியையும் படைச்ச மெய்யான இறைவனை அப்ப இத்தனை நாளா பொய் தெய்வங்களை வணங்கினதா சொல்றியோ எது மெய் எது பொய்ன்னு நான் சொல்ல வரல பூமியில மனிதனாக பிறந்து நம் பாவங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து மூன்றாம் நாள் உயர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து நான் அவரைத்தான் வணங்குவேன் அதுல எந்த மாற்றமும் நீலகண்டா இத்தனை நாளும் எங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத நீயா இப்படி பேசுற அதுதான் இப்ப மன்னிப்பு கேட்டனே தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீங்க கடைசியா கேக்குறோம் மறுபடியும் நம்ம மதத்துல சேர போறியா இல்லையா என்னோட முடிவுல மாற்றம் இல்ல முடிவு செய்துட்டியா உன்னை கொட்டாரத்துல சொல்லி என்ன செய்யறன்னு பாரு உனக்கு அழிவு காலம் அடுத்திருக்கு புத்திமதி சொல்ல போன நம்ம பார்த்து என்ன வார்த்தை பேசினாய் பார்த்தீங்களா நீலகண்டன் கிறிஸ்தவ மதத்துல இவ்வளவு பற்றுதல இருக்கானே இனி என்ன செய்வது அவனை இப்படியே விட்டா கொட்டாரத்திலும் சமுதாயத்தில் நம்ம மரியாதை போயிடும் பிறகு கீழ்ச்சாதிக்காரன் கூட நம்மளை மதிக்க மாட்டான் சாதி பாகுபாடு இல்லாம எல்லா ஜனங்களையும் கிறிஸ்தவ மதத்துல சேர்த்துடுவான் போல இருக்கு அப்படி நடந்தா நாம எதுக்கு இருக்கோம் கொட்டாரத்துல போய் ராமயந்தளவாய்கிட்ட சொல்லி நீலகண்டனுக்கு சரியான பாடம் புகட்டணும் வணக்கம் சாந்தி
இந்த உச்சி வெயில அவசரமா வந்த மாதிரி தெரியுது. உங்களை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் தெரியுமே நீ? எல்லாம் நீலகண்டனை பத்தி தான். காரியக்காரனை பற்றியா? இவர்களை வைத்து அவன் கதையை முடிக்கணும். அவர் நல்ல மனுஷன். அவரை பற்றி? அவரா நல்ல மனுஷன். அவர் என்ன காரியம் பண்ணினார் தெரியுமா? இப்படி போற போக்க பார்த்தா பயமா இருக்கு. வீணா மனசை போட்டு குழப்பாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. எல்லாம் நான் பாக்குறேன். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க இருக்கிற தைரியம் தான். நாங்க புறப்படுறோம். தைரியமா போயிட்டு வாங்க. வணக்கம் தளபதியாரே. பூசாரிகள் வந்துட்டு போறாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். காரியக்காரனை பழிவாங்க நேரம் வந்தாச்சு. அப்படின்னா நம்ம போலத்தான். பூசாரிகள் காரியக்காரனை பழிவாங்க துடிக்கிறாங்க. தளபதியாரே, காரியக்காரரும் துரையும் தம்புரானுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க தம்புரானை மதமாற்றி விட்டா? அப்படி நடக்காது. பூசாரிகள் சொல்றத அப்படியே நம்புறவர் தான் தம்புரான். ஏன்னா பூசாரிகளை பூமியில வாழற தேவர்கள்னு மதிக்கிறவங்க அரச குடும்பத்துல உள்ளவங்க. அப்படின்னா விஷயத்த பூசாரிகளை வைத்து தம்புரான் கதையில போடணும். சரியான நேரம் வரட்டும். பூசாரிகளை ஏவி விட்டு காரியக்காரன் கதைய முடிக்கிறேன். ஐயா, உட்காருங்க உட்காருங்க. நண்பரே, துண்ட தலை கட்டுங்க. எனக்கு என்ன மரியாதை? நம்ம படைச்ச கடவுளுக்கு தான் மரியாதை கொடுக்க வேண்டும். ஐயா, நீங்க வசந்த ஜாதிக்காரங்க. நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம சகோதரர்கள். கடவுளுக்கு முன்னால நம்ம எல்லோரும் சமம். ஏய், அங்க பாரு, நீலகண்டன் அந்த ஈழ ஜாதி மனுஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம சாதியோட அருமை பெருமையெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. மதம் மாறின பிறகு இப்படித்தான். இவனால நம்ம குலத்துக்கே கெட்ட பேரு. இவனுக்கு சரியான பாடம் போகட்டணும். வணக்கம். வணக்கம் உதயசாரி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சரி, என்ன விசேஷம்? வடக்கங்குளத்திலிருந்து புட்டாரி சுவாமி இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நேமத்துல இளைய தம்புரான் ராமவர்ம கொடுத்த நிலத்துல ஆலயம் கட்ட போறாங்க. அதுக்கு தேவையான தேக்க மரத்தை ஆர்வாய் மொழி சவக்க வழியா கொண்டு போறதுக்கு அரசாங்க அனுமதி கேட்டு எழுதியிருக்காங்க. வணக்கம் தளபதியாரே. என்ன வந்த விஷயம்? வடக்கங்குளத்துல இருந்து புட்டாரி சாமி கொடுத்து அனுப்பினார். இந்த உதவியை நம்ம செய்தா கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டா. நீலகண்டா, தம்புரானோட உப்பு சோறும் தின்னுகிட்டு தம்புரானிக்கு துரோகமா? கிறிஸ்தவ ஆலயம் கட்ட தேக்கு மரத்திற்கு அனுமதி கேட்க உனக்கு எவ்வளவு திமிரு? தளபதியாரே, சத்தியமறையை பின்பற்றி எனக்கு கிடைத்த பேரின்பத்தை இந்த வேணாட்டு மக்களும் பெற வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். நீலகண்டா, நீ மதம் மாறியதே குற்றம். அது போதாதென்று வேணாட்டு மக்களையும் மதம் மாற்ற நீ விரும்புகிறாயா? தளபதியாரே, நான் உங்களிடம் சண்டை போட வரவில்லை. நான் கேட்டு வந்த உதவியை உங்களால் செய்ய முடியுமா இல்லையா? முடியாது, முடியாது. இன்னும் கொஞ்ச நாளிலே உன்னையும் உன் கூட்டத்தையும் கழுமரத்தில் ஏற்றுகிறேன். பார். தளபதியாரே, கிறிஸ்தவர்களை கழுமரத்தில் ஏற்றி கொள்ளணும்னா முதல்ல என்ன கொல்லுங்க? நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். வணக்கம். வணக்கம் சாந்தி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? தங்களை பார்க்கத்தான் வந்தோம். நீலகண்ட விஷயமா தான் வந்திருப்பேளோ? நிலைமை அத்துமீறி போகுது. காரியக்காரன் அவனோட செல்வாக்கை வைத்து ஜனங்களை எல்லாம் மதம் மாற்றுகிறான். இப்படியே போனா மேல் சாதிக்காரன் எல்லாம் அவன் வழியிலே போயிடுவாங்க. பிறகு சமூகத்துல நமக்கு என்ன மரியாதை? இதுக்கு உடனே முடிவெடுத்தாகணும். என்ன செய்வோம்? காரியக்கார மதம் மாறிய விஷயத்த தம்புராங்கிட்ட எடுத்து சொல்லுவோம். திருமேனி, தம்புரானுக்கு உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு. நீங்க எடுத்து சொன்னா நல்லா இருக்கும். மீதி விஷயங்களை தலவாய் பார்த்து கொள்வார். ஆமா திருமேனி, நாளை காலையில கொஞ்சம் பூசாரிகளை கூட்டிக்கிட்டு கொட்டாரத்துக்கு வாங்க. குற்றச்சாட்டை கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க. அப்பந்தான் காரியக்கார மேல தம்புரானுக்கு வெறுப்பு அதிகமாகும். திருமேனி, என்ன விஷயம்? காலையிலேயே தம்புரானே எங்க நிலைமையும் நாட்டு நிலைமையும் மோசமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் புரியவில்லையே. காரியக்காரன் நீலகண்டை மதம் மாறிவிட்டான். என்ன, காரியக்காரன் மதம் மாறிவிட்டானா? ஆமா தம்புரானே, நீலகண்ட கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்திருக்கான்.
மட்டுமல்ல தம்பிரானே, வசந்த சாதிகாரங்களை கீழ் சாதிகாரன் இருக்கிற கிறிஸ்தவ மதத்துல சேர்க்க முயற்சி பண்றான். இத்தனை நாளா அவன் மடங்கி வந்த நம்ம குலதெய்வங்களை இழிவா பேசுறான். நாம கும்பிடுற கோயிலையும் இடித்து தள்ளுவானா? இத்தனையும் நடந்திருக்கு, நீங்க காரியக்காரர்கிட்ட தப்புன்னு சொல்லியா? சொன்னோம், அதுக்கு எங்க பூணூலை அறுத்து அறிஞான் கயரா கட்ட போறானா? அப்படியா சொன்னான்? ஜனங்க கிட்ட வரி கொடுக்க கூடாது, உங்களையும் நாட்டை விட்ட துரத்தனமும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான். நாங்க பொய் சொல்லல, நாங்க சொன்னதெல்லாம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி மேல உண்மை தம்புரானே. தம்புரானே, இதை இப்படியே விட்டு வச்சா வெளிநாட்டுல பெரிய மத கலவரமே உண்டாகிவிடும். இதுக்கு நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தம்புரானே, எங்களை இனி யார் மதிப்பாங்கோ, நாங்க இனி எப்படி பூஜை செய்யறது? திருமேனி, உங்க மரியாதைக்கு களங்கம் ஏற்படாம நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நாங்க உங்களை நம்பித்தான் இருக்கோம், பாத்துக்கிடுங்கோ. நாங்க போயிட்டு வரோம். சரி. வணக்கம். வாருங்கள் தளபதியாரே, காரியக்காரன் மதம் மாறியதாக பூஜாரிகள் கூறுகிறார்கள், உண்மைதானா? மதம் மாறிய பிறகு திருவோண பண்டிகை என்று பத்மநாப சுவாமிக்கு வழிபாடு செய்ய வரவில்லை, கொட்டார வேலைகளையும் சரியாக செய்வதில்லை. நம் நாட்டு மக்களையும் மதமாற்றி கொண்டிருக்கிறான். கொட்டாரத்தில் பொறுப்பில் இருக்கிறீர், இப்படி பொறுப்பில்லாமல் நடந்து கொள்ளலாமா? மன்னியுங்கள் தம்புரானே, நான் கூற வேண்டும் என்றுதான் நினைத்தேன், அதற்குள் தாங்களே அழைத்து விட்டீர்கள். கொட்டாரத்தில் பொறுப்பில் இருப்பவர்களே பொறுப்பில்லாமல் மதம் மாறிவிட்டால் நாட்டு மக்களை பற்றி சொல்லவா வேண்டும்? தம்புரானே, பூசாரிகளை பூத்தவர்களாக நினைப்பது நமது பரம்பரை மரபு. அவர்களையும் காரியக்காரர் அவமானப்படுத்தி விட்டார். தம்புரானே, காரியக்காரர் கொட்டாரத்தில் வேலை செய்யற திமிரு, அதான் இப்படி செஞ்சிருக்கான். அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கும். பூசாரிங்க பொய் சொல்ல மாட்டாங்க, காரியக்காரர் நல்லவர், பண்பானவர், கொடுக்கிற பணியை சிறப்பா செய்கிறவர். அப்படிப்பட்டவரை நாம இழக்கக்கூடாது. தளபதியாரே, எதற்கும் தாங்கள் காரியக்காரிடம் சென்று கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு நம் மதத்தில் சேர சொல்லுங்கள், மறுத்தால் அவன் விதியை நான் மாற்றி அமைக்கிறேன். காரியக்காரரே, நீர் மதம் மாறியது தம்புரானுக்கு தெரிந்துவிட்டது, உங்களுக்கு பயமாக இல்லை? தம்புரான் தங்களுக்கு அறிவுரை கூற என்னை அனுப்பியுள்ளார். நான் உண்மையும் உயிருமுள்ள கடவுளை வணங்க விரும்புகிறேன். நான் நடப்பது உமது சித்தப்படி அல்ல, என்னை படைத்த ஆண்டவரின் சித்தப்படி. தாங்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டு மறுபடியும் எங்கள் மதத்தில் சேர வேண்டும், இது எனது கட்டளை. இல்லையெனில் தம்புரானின் தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், இது உறுதி. அதற்கு நான் தம்புரானுக்கு துரோகம் ஒன்றும் செய்யவில்லையே. என்னை எதிர்த்தா பேசுகிறாய்? உன்னையும் நாட்களையும் நாடு கடத்துவேன், நீர் பார்க்கத்தானே போகிறாய். தளபதியாரே, எனக்காக அப்பாவி கிறிஸ்தவர்களை தண்டிக்காதீர்கள். எனக்கு என்ன தண்டனை வேண்டுமென்றாலும் கொடுங்கள், நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். உன்னிடம் பேசி பலனில்லை. என்னங்க இன்னைக்கு நேரமே வந்துட்டீங்க, முகையே ஒரு வாட்டமா இருக்கு. கடவுள் நம்மை அதிக அன்பு செய்யும் நேரம் நெருங்கி விட்டது மாதிரி தெரிகிறது. அப்படின்னா நாம கிறிஸ்தவ மறையில் சேர்ந்தது கொட்டாரத்தில் தெரிந்து விட்டது. அது மட்டுமல்ல, உயர்ந்த சாதிகாரங்களை நம்ம மதம் மாற்றம் செய்வதாகவும் நாட்டுக்கு துரோகம் செய்வதாகவும் சொல்லி தம்புரான நம்ப வச்சுட்டாங்க. ஆண்டவரே, இனி என்ன நடக்க போகுதோ? தம்புரான் நம்மளை என்ன செய்ய போறாரு? ஞானப்பூ, பயப்படாத, நாம இனிமேதான் கடவுள் மேல ரொம்ப விசுவாசமா இருக்க வேண்டும். அப்பதான் எந்த துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் நமக்கு தருவார். தூய்மையான உள்ளத்தோர் பேரு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள். நாம எங்கப்படும் வேதனைகளுக்கு பரலோக ராஜ்யத்தில் கடவுள் இடம் தருவார். சோதனைகளை தாங்கும் சக்தியை கேட்டு ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். காரியக்காரர்கிட்ட அன்பா மரியாதையா அறிவுரை சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கிறது மாதிரி இல்லை. தண்டனை கொடுப்பீங்கன்னு சொன்னேன், அதற்கு உங்களையும் பூசாரிகளையும் கேவலமா பேசுறாரு. இப்படியே போனா நாட்டுல கலவரம் உண்டாகும், அதுக்கு பிறகு வசந்த சாதிக்காரங்க ஆதரவு இல்லாம உங்க ஆட்சிக்கே கெட்ட பேர் வந்துடும். இனி தம்புரானோட விருப்பம். ராமையரே, நாட்டில் கலவரம் ஏற்படக்கூடாது, உங்கள் யோசனை? தம்புரானே, நாட்டில் கலவரம் ஏற்பட்டால் நம் படைகள் எதற்கு இருக்கு? அடக்கி ஒடுக்கி விடலாம். உடனே காரியக்காரரை கைது செய்ய நடவடிக்கை எடுங்கள். ராமையரே, காரியக்காரரை கைது செய்து அழைத்து வாருங்கள். நம்ம நிலைமையை பார்த்தேனே, காரியக்காரரே கைது செய்ய வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. தம்புரா ரொம்ப கோபமா இருக்காரு, காரியக்காரோட நிலைமை என்ன ஆக போகுதோ? வா, கையக்கால கழுவிட்டு போ. காரியக்காரர் நல்லவர் தான், அது தம்புரானுக்கு தெரியும். இடையில என்னமோ நடக்குது.
காரியக்காரர் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் அவர் மதம் மாறினது தப்பு தான். தப்பு தான், இருந்தாலும் அது அவரோட சொந்த விருப்பம் தானே. இருந்தாலும் கொட்டாரத்தில் வேலை பார்க்குறவர், நாட்டுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டியவர், இப்படி செய்யலாமா? சரி, நம்ம வேலையை நாம பார்ப்போம். எதற்காக வந்தீங்க? காரியக்காரரை கூப்பிடுங்க. என்ன விஷயம்? தம்புரான் கொட்டாரத்திற்கு அழைத்து வர சொன்னார், சீக்கிரம் கூப்பிடுங்க. ஐயா, ஐயா! காரியக்காரரே, உங்களை கைது செய்ய தம்புரான் கட்டளை இட்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு துணை. ஏவல்காரா, நீ போய் துறையிடம் காரியம் சொல்லி அழைத்து வா. ஞானப்பூ, அழாதே. இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்க வேண்டும். Don't cry. இந்த நேரத்தில் தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை மரத்தில் தம் உயிரை விட்டார். அவரை விசுவாசியாக இருக்க சில துன்பங்களை நாம் தாங்கித்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக இருக்க நான் எந்த துன்பங்களையும் தாங்கிக் கொள்வேன். அவரோட அன்புக்காக என் உயிரை கூட விடுவேன். யானப்போ, சோதனைகள் நம்மை அணுகாமல் இருக்க தேவதாய்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வாங்க மிஸ்டர் பிள்ளை. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து விடுவோம். இங்கேயே இருங்கள். இந்த நேரத்தில் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? தம்புரானை சந்திப்பதற்கு முன்னால் கோட்டைக்கு தெற்கு பக்கம் இருக்கும் பரலோகமாதா ஆலயத்திற்கு சென்று ஃபாதர் பீட்டர் பெரெரிஸை சந்தித்துவிட்டு வருவோம். மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உலகை விரும்பியவன் கடவுளை அன்பு செய்ய முடியாது. கடவுளை அன்பு செய்தால் அவர் பாடுகளில் பங்கு கொள்ள வேண்டும். திருச்சபையில் கடுமையான வேதனைகளை அனுபவித்து வெற்றி கண்டவர்கள்தான் மறைசாட்சிகளும் புனிதர்களும். புனித செபஸ்தியார் டயக்லேசியன் என்ற மன்னரின் கீழ் பணியாற்றியவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதை எதிர்த்து தானும் அந்த மறையில் சேர்ந்து இயேசுவுக்காக பணியாற்றியவர். அதனால் அவரை பட்டமரத்தில் கட்டி வைத்து வர்மக்குறிகளில் அம்பெய்தார்கள். பிறகு அவரது உடலை காட்டில் வீசினார்கள். அவர் உயிர் பிழைத்து மன்னரை மனம் மாற்ற அரண்மனைக்கு போனார். அங்கே அவரை அடித்து கொலை செய்து அசுத்தமான குழியில் போட்டார்கள். இவ்வளவு வேதனையிலும் தனது விசுவாசத்தை காத்துக்கொண்டார். மகனே, நீ தைரியமாயிரு. வேதனை காலத்தில் ஆண்டவரை பார்த்து மன்றாடு. அவரது சிலுவை பாடுகளை நினைத்து மனதை தேற்றிக்கொள். இயேசு கிறிஸ்து உன் கூடவே இருப்பார். பாவம், அம்மா ரொம்ப சங்கடப்படுறாங்க. காவலர்களே, சற்று பொறுங்கள், உடைய மாற்றிவிட்டு வருகிறேன். அழக்கூடாது, நாம் கடவுளின் குழந்தைகள். அவரோட பாடுகளில் பங்கு பெறப்போவது நமக்கு கிடைத்த பாக்கியம். அந்த வேதனைகளுக்காக நம்ம சந்தோஷப்படணும். Oh, my God.
ஞானப்பு. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோம். ஏனெனில் விண்ணரசு அவர்கள். டோன்ட் வொரி, எல்லாம் கடவுள் சித்தப்படி நடக்கும். அழக்கூடாது. வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ள நல்ல மனதைரியம் கிடைக்க தெய்வத்தாயிடம் வேண்டிக் கொள்ள. தாங்களுக்கு என்னாகிவிட்டது? நாம் வணங்கும் தெய்வங்களை பழித்து பேசியிருக்கிறீர்கள். தம்புரானே, நான் யாரையும் பழிக்கவில்லை. இந்த உலகத்துக்கு மீட்பு தந்த இறைவனை வழிபடுகிறேன். காரியக்காரரே, நம் நாட்டை விட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் தோன்றிய மதத்தில் சேரக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா? தம்புரானே, தாங்கள் தந்த பணியை பொறுப்பாக செய்கிறேன். நாட்டு மக்களுக்கு எந்த தீங்கும் பண்ணவில்லை. மனதுக்கு பிடித்த மதத்தை மட்டும் பின்பற்றுகிறேன். அதுதான் தவறு என்றேன். நான் வழிபடும் தெய்வத்தைத்தான் இந்த நாட்டு மக்களும் வழிபட வேண்டும். தம்புரானே, தாங்கள் விருப்பத்தை நாட்டு மக்களிடம் திணிப்பது நியாயமானதா? மதத்தை ஏற்பது அவரவர் மனம் சார்ந்த விஷயம். தங்களின் சட்டம் இதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் தாங்கள் தரும் தண்டனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். காரியக்காரரே, கிறிஸ்தவ மதம் நமக்கு வேண்டாம். அதை விட்டுவிடுங்கள். தம்புரானே, நம் முன்னோர்களின் பரம்பரையில்தான் இயேசு பிறந்தார். அவரை வணங்குவதால் தாங்களை மதிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. தயவு செய்து என்னை கிறிஸ்தவனாக மட்டும் வாழ விடுங்கள். நாட்டின் சட்டத்தை மதிக்க தெரியவில்லை. கொட்டாரத்தின் பொறுப்பான காரியக்காரர் உண்ட சோற்றுக்கு ரெண்டகம் செய்யும் இவனை சிறையில் அடையுங்கள். தளபதியாரே, காரியக்காரன் மனதை எப்படியாவது மாற்ற வேண்டும். தினமும் மடி கொடுங்கள். சரியான நேரத்தில் உணவு கொடுக்காதீர்கள். மனம் மாறினால் தம்புரானின் அன்பு கிடைக்கும் என்று ஆசை வார்த்து சொல்லுங்கள். எப்படியாவது நமது வழிக்கு கொண்டு வர வேண்டும். துரை அவர்களே, வணக்கம். வணக்கம். காரியக்காரரை சிறையில் அடைத்து தினமும் சித்திரவதை செய்கிறார்கள். சரியான வேளையில் உணவும் கொடுக்கவில்லை. இப்படி சித்திரவதை செய்தால் காரியக்காரர் மனம் மாறிவிடுவார் என்று தம்புரான் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் காரியக்காரர் விசுவாசம் துளி கூட குறையவில்லை. அப்படியா? சரி, காரியக்காரருக்கு துணையாக அந்த ஐரோப்பிய காவலாளியை சிறையில் பணியமர்த்தி விட்டீர்களா? ஆம் துரை அவர்களே. சரி, இனி நீ புறப்படலாம். ஓகே. தம்புரான் சொல்வதை கேட்காம மந்திரமா ஓதுற? இயேசுவைத்தான் வழிபடுவியோ? எங்க தெய்வங்களை வழிபட மாட்டாயா? கொட்டாரத்தில் வேலை பார்த்தவன். ஏய், ஒழுங்கு மரியாதையா மனசை மாத்தி விட்டு எங்க மதத்துல சேர்ந்து விடு. இல்லைன்னா எங்க கையால் அடிபட்டு செத்துருவ. ஏய், இங்க என்ன பார்வ? நீயும் அவன் கூட சேர்ந்தா உனக்கு இந்த கதிதான். தம்புரானுக்கு வணக்கம். என்ன வந்த விஷயம்? தம்புரானே, துறை காரியக்காரர் விஷயத்தில் தங்களுக்கு தெரியாமல் அக்கறை காட்டுகிறார். அடிக்கடி ஆள் அனுப்பி காரியக்காரனை விசாரிக்கிறார். துறைக்கு சாதகமான ஐரோப்பிய காவலாளிகளை காரியக்காரன் பாதுகாப்பிற்கு நியமனம் செய்திருக்கிறார். அப்படியா? சற்று பொறு.
இந்த கடிதத்தை கொண்டு போய் துரையிடம் ஒப்படைத்து விடு. துரையவர்களே, துரையவர்களே. வணக்கம். தம்பரான் இதை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கூறினார். துரையவர்களே, நீலகண்டன் விஷயத்தில் யாம் வெறுப்பாக இருக்கிறோம். நாட்டின் பெரிய பொறுப்பில் இருக்கும் நீங்கள் எமது விருப்பப்படியே நடக்க வேண்டும். தாங்களிடம் எதிர்பார்ப்பதும் இதுவே. நாட்டின் படைபலத்தை மட்டும் தாங்கள் கவனிக்கவும், அரசு விவகாரங்களில் தலையிட வேண்டாம். அழக்கூடாது. இறைவனுக்கு சான்று பகர எனக்கு பாக்கியம் கிடைத்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ நிம்மதியா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். தினமும் ஜபம் செய், சோதனைகளை தாங்கும் சக்தியை பெற கடவுளுடன் கேள்வி. பார்கவி, இவர்தான் தும்மன் திருமுத்து, என்னுடைய பள்ளி தோழர். கொட்டாரத்தில் சேர்ந்து பணி செய்தோம். பெரிய புலவர். தேவர்களுடைய பாடலை எழுதி கொடுக்காத காரணத்தால் சிறையில் அடைத்து விட்டார்கள். பார்கவி, அழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். ஏதாவது உதவி தேவைப்பட்டால் துரையிடங்கள். பார்கவி, என்னை பற்றி வருத்தப்படக்கூடாது. எல்லா ஆண்டவர் சித்தப்படி நடக்கும். போ, போ. அன்பு இறைவா, பாவியாயிருந்த என்னை உன் பாதையில் சேர்த்து தூய இதயத்தை எனக்கு தந்தீரே, அதற்காக உனக்கு நன்றி. மனவேதனையை உடல் வேதனையை அனுபவிக்கிறேன். இவ்வேளையில் எனக்கு சமாதானத்தை தாரும். உம்மை பற்றி அறியாமல் இவர்கள் பாவம் செய்கின்றார்கள். இவருடைய பாவங்களை மன்னி. எங்கள் பாவங்களுக்காக நீ மன்னிப்பு கேட்கிறார். இவ்வளவு அடிச்ச பிறகும் மரக்கட்ட மாறி இருக்கான். மிஸ்டர் புலன், எப்படி இருக்கிறீர்கள்? இந்த வேதனையிலும் தங்களது சிரிப்பு கடவுள் மீது தாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது. தங்கள் அருகில் இருப்பவர் யார்? துரை அவர்களே, என்னை தெரியவில்லையா? நான் தான் தொம்மன் திருமுத்து, காரியக்காரரின் நண்பன். தாங்கள் இங்கே? துரை அவர்களே, இவர் பெரிய எழுத்தாளர். தோமையார், இஸ்தாக்கியார், அலேசியா ஆகிய புனிதர்களின் வரலாறையும் மூன்று ராஜாக்களின் சரிதையும் எழுதியிருக்கிறார். உள்ளூர் தேவர்களின் பாடல்களை எழுதி கேட்டார்கள், எழுதி கொடுக்கவில்லை. என்னையும் பிடித்து சிறையில் அடைத்து விட்டார்கள். மிக்கேல் அதிதூதர் மன்றாட்டிலும் வர்மானி வைத்தியத்திலும் சிறந்தவர். இவர் இருப்பதனால் சிறை கூடம் இறை கூடம் ஆகிவிட்டார். நினைத்து ஜெபம் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட். நான் இங்கு அதிக நேரம் இருக்கக்கூடாது. புறப்படுகிறேன். தளபதி யாரே, காரியக்காரரை கைது செய்த பிறகு நாட்டின் நிலைமை எப்படி இருக்கிறது? தம்புரானே, உயர்ந்த ஜாதிக்காரர்கள் பலர் ரகசியமாக கிறிஸ்தவ மதத்தில் சேருவதாக ஒற்றர்கள் தெரிவித்தார்கள். என்ன, உயர்ந்த ஜாதிக்காரர்கள் மதம் மாறுகிறார்கள்? தளபதியாரே, உயர்ந்த ஜாதியினர் மதம் மாறினால் அவர்கள் தலை வெட்டப்படும் என்று முரசடியுங்கள். உத்தரவு தம்புரானே. தம்புரானே, காரியக்காரர் நாம் காட்டும் இரக்கத்தை நமது பலவீனமாக கருதி செயல்படுகிறார். துரையையும் கிறிஸ்தவ மக்களையும் தனது பலமாக நினைக்கிறார். காரியக்காரனுக்கு விசித்திரமான சக்தி இருப்பதாக மக்கள் கூறுகிறார்கள். நிலைமை நமக்கு எதிராக போய்கொண்டிருக்கு. என் சொல்லை கேட்காத எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. தளபதியாரே, காரியக்காரனுக்கு எருக்கம்போ மாலை அணிந்து குழுமை காற்றுக்கு கொண்டு போய் தலையை வெட்டி விடுங்கள்.
இது எனது கட்டளை. நான் செய்வது சரிதானா? காரியக்காரர் நல்ல மனிதர் தானே? இருந்தாலும் மதம் மாறுவது தவறுதான். அது அவரது தனிப்பட்ட விருப்பம். எல்லாம் பத்மநாப சுவாமி பார்த்துக்கொள்ள. இதனால ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது என்னன்னா, உயர்ந்த சாதிக்காரங்க யாரும் கிறிஸ்தவ மதத்துல சேரக்கூடாது, மீறினால் அவர்களின் தலை வெட்டப்படும். மதம் மாறினா மற்ற சாதிக்காரங்களும் கிறிஸ்தவ மதத்தை விட்டு விட்டு மறுபடியும் இந்து மதத்துல சேரணும், இல்லைன்னா அவங்களும் தண்டனைக்கு ஆளாவீங்க. இது நம்ம மார்த்தாண்டவர்ம தம்பரோட கட்டளை. சாமியோ ஆண்டவரே, என் தேவனே, இந்த சோதனை காலத்தில் உமது ஜனங்கள் தோல்வி அடையாதவார்கள். அவர்களுக்கு நல்ல மனதைரியத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்தருளும். ஆமே. காரியக்காரரே, என்ன ஏன் தயக்கமாக நிற்கிறீர்? தங்களை கொலை செய்ய தம்புரன் கட்டளையிட்டுள்ளார். தளவாய் தகவலை தங்களிடம் தெரிவிக்க கூறினார். நன்றி ஆண்டவரே, இதற்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். உமது எண்ணப்படியே நடக்கட்டும். என்னை ஒரு பொருட்டாக எண்ணி உமக்கு சான்று பகரும் பேட்டினை எனக்கு அருளியமைக்கு நன்றி தந்தையே. இவர் என்ன மனுஷன், தாக போறதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்றாரு. வணக்கம். என்னாச்சு? தங்கள் கட்டளையிட்ட பிறகும் மகிழ்ச்சியோடு அந்த நாளை எதிர்பார்த்திருப்பதாக கூறியிருக்கிறான். என்ன செய்வது? அப்படியே கூறினான், இனியும் காலம் தாழ்த்த கூடாது, நீ போய் ஆராய்ச்சரை அழைத்து வா. இவன் இங்கே இருக்கட்டும், தண்டனையை பிறகு நிறைவேற்றும். காரியக்காரன் தலையை இப்போது வெட்ட வேண்டாம். கட்டளை வரும் வரை சிறையிலே அடையுங்கள். இது மார்த்தாண்டவர்ம தம்பிரானின் கட்டளை. அன்பு ஆண்டவரே, நான் உம்மிடம் வர தகுதி இல்லாதவன் ஆகிவிட்டேனா? ஏன் எனது மரணத்தை தள்ளி வைக்கிறீர்? பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து என்னை விடுவித்து உமது பரலோக ராஜ்யத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். இது என்னைய ஆச்சரியம்? அவனுக்கு வாழ்க்கைன்னா சங்கடமா, சாவுன்னா சந்தோஷமா? இவனுக்கு ஏதோ பிடிச்சு போச்சு, பைத்தியக்கார மாதிரி பேசுறேன். யோ, சும்மா இருங்கய்யா, இதுதான் கிறிஸ்தவ மதம். ஆமா நண்பர்களே, இதுதான் கிறிஸ்தவ மதம். நிரந்தரமற்ற இவ்வுலகு வாழ்வை திறந்து நிரந்தரமான பேரின்ப வாழ்வை அடைவது, அந்த பேரின்பத்தை தருவதுதான் கிறிஸ்தவ மதம். என்ன கொட்டார ரொம்ப கோலாகலமா இருக்கு, ஏதாவது விசேஷமா? நாளைக்கு திருப்பதி தானம். அப்படின்னா? அது தம்புரான் வேணாட்ட பத்மநாப சுவாமிக்கு காணிக்கையா கொடுக்க போறாரு, அதான் திருப்படித்தானம். சாமிக்கு எதுக்கு நாட்டை காணிக்கையா கொடுக்கணும்? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த வெள்ளக்கார துறையோட உதவியால நம்ம தம்புரான் யுத்தம் செய்து பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிச்சாருல்ல, அந்த யுத்தத்துல நிறைய பொருள் சேதமும் ஏகப்பட்ட உயிர் சேதமும் ஆயிருக்கு. அந்த பழிபாவங்கள் அரச குடும்பத்தை பாதிக்காம இருக்கத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. நாளைக்கு முதல் தம்புரானோட வாரிசுகள் பத்மநாப சுவாமிக்கு தாசர்களாக இருந்து வேணாட்ட ஆளணும். தம்புரானே,
சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. கொட்டாரத்துல விழா நடக்க போற நேரத்துல அந்த காரியக்காரன் விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கல. தங்களை மதிக்காதவனுக்கு சரியான தண்டனையும் கொடுக்கல. விழா நடக்கிற நேரத்துல காரியக்காரன் இங்க இருக்க கூடாது. மண்டலவாச அதிகாரிகிட்ட கொண்டு போய் அவங்க கொடுக்கற தண்டனை இல்லாவது திருந்துறான்னு பாப்போம். டேய், முதல்ல இவன் எந்த அதிகாரிட்ட கொண்டு போவோம்? கல்குளம் மண்டல வாசலுக்கு கொண்டு போக உத்தரவு. தம்பரா இவனுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காரு. சரி சரி, கிளம்புவோம், நேரமாகுது. காரியக்காரரை, தம்புரானிடம் நெருங்கி பழகிய தாங்களே அவரை எதிர்க்கலாமா? அதிகாரி, நான் தம்புரானை எதிர்க்கவில்லை, தம்புரானுக்கு உதவிதான் செய்தேன். பப்பு தம்பியும் ராமன் தம்பியும் ஆட்சியை கைப்பற்ற தம்புரானுக்கு மந்திரவாதம் செய்த போது அவருக்கு தூக்கம் வரவில்லை. அப்போது நான் தான் துறையை வைத்து கொட்டாரத்தை மந்திரித்து ஜெபம் செய்து சிலுவை அடையாளம் வைத்த கட்டிலை கொடுத்தேன். பிறகுதான் நிம்மதியாக தூங்கினார். அது தெரியுமா உங்களுக்கு? வேடிக்கையாக இருக்கிறது. சிலுவை அடையாளம் போட்ட கட்டிலில் தம்புரான் தூங்கினாரா? அதிகாரியே, கட்டிலை கொட்டாரத்துக்கு கொண்டு சென்றது நான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கொட்டாரத்திலே சென்று பாருங்கள். பேச்சை நிறுத்தும். தம்புரானின் கதையை தங்களிடம் கேட்கவில்லை. தாங்கள் மதம் மாறியது மிகப்பெரிய குற்றம். காவலர்களே, இவனுக்கு தினமும் உள்ளங்காலி 30 பிரம்படிகள் கொடுத்து கல்குளம் மண்டல வாசலுக்குட்பட்ட கிராமங்களில் எருமை உருவலமும் கொண்டு செல்லுங்கள். காரியக்காரரே, என்ன கோலம்? நான் கோயில் அதிகாரியாக இருக்கும்போது நீங்க கோயில்களுக்கு செய்யாத நல்ல காரியமே இல்லை. ஆனா இப்ப இந்த நிலைமையில பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நண்பரே, அன்றிருந்த நிலைமையில் நான் அப்படி செய்தேன். ஆனால் இன்று நான் ஏற்றுக்கொண்ட முறையின்படி இப்படி செய்கிறேன். இதில் என்ன தவறு? தாங்கள் நல்ல அறிவு உள்ளவர், உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும். இவரை எங்க கொண்டு போறீங்க? அகஸ்தீஸ்வரர் மண்டல வாசல் அதிகாரிட்ட கொண்டு போறோம். காரியக்காரரே, கொட்டாரத்துல வேலை பார்த்துட்டு கௌரவமா வாழ வேண்டிய நீங்க கைகால் விலங்குகளோட குற்றவாளியா வந்திருக்கீங்க. இது மிகப்பெரிய அவமானம். என்னால் யாருக்கும் எந்த அவமானமும் இல்லை. உண்மை கடவுளை ஏற்றுக்கொண்டேன். அது இந்த அரசுக்கு பிடிக்கவில்லை. நீங்க செஞ்ச காரியத்தை நினைச்சு நாங்களும் நொந்து போயிருக்கிறோம். ஒழுங்காக புதிய மதத்தை புறக்கணித்து விட்டு பழைய மதத்திற்கே வந்து சேருங்கள். அதிகாரி, இந்த உலகத்தில் நிரந்தரமானது எதுவும் இல்லை. நிரந்தரமான வாழ்வை தரும் ஆண்டவரே எனக்கு போதும். அதிகாரியா, என்னையே எழுத்து பேசுகிறாயா? இவனை வெட்ட வழியில் நிற்க வைத்து உடல் முழுவதும் அடியுங்கள். அதனால் ஏற்படும் புண்களில் மிளகாய்ப்பொடியை தேயுங்கள். அதன் பிறகு அனைத்து இடங்களுக்கும் எருமை ஊர்வலம் கொண்டு செல்லுங்கள். கொஞ்ச நாளா நடந்து நடந்து கால் வலிக்குது, மெதுவா போங்க. சீக்கிரம் நடங்க. தோவள மண்டல் வாசல் அதிகாரி கிட்ட இவனை இன்னைக்கு கட்டாயம் கொண்டு போகணும். மந்திரம் ஓதி இவனை இன்னைக்கு ஆட வைக்கணும், விடவே கூடாது. நீலகண்டரே, நாட்டு மக்கள் பாராட்டும் வகையில் கொட்டாரத்தில் பணி செய்த நீங்கள் இப்படி அவமானப்படலாமா? பழையபடி நம் மதத்திற்கு மாறிவிடுங்கள். தங்களை பன்னீரால் குளிப்பாட்டி ராஜ மரியாதை செய்து கொட்டாரத்திற்கு அழைத்து செல்கிறோம். அதிகாரியே, தாங்கள் சொல்வது பூ உலக சுகத்தை பற்றி. நான் விரும்புவது பரலோக ராஜ்யம். அதை அடைய எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்வேன். இந்த அலங்கோலத்திலும் பேச்சுக்கு குறைவில்லை. இவ்வளவு செய்த பிறகு அசையாம நிற்கிறான். ஆண்டவரே, இவர்களுக்கு உமது அருள் குடையத்தாரும். அதிகாரியே, இவன் ஏதோ மந்திரத்தால் நம்ம தேவதைகளை கட்டிட்டான் போல இருக்கு. நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். ஆனா ஆண்டவரை விசுவசிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை வணங்கி நிலையான பேரும்பத்தை அடையுங்க. அதான் என்னுடைய விருப்பம். இவர்கிட்ட நான் எந்த குற்றமும் கண்டுபிடிக்கல. பின்ன எப்படிதான் இவருக்கு தண்டனை கொடுக்குது? இவரை தண்டிச்சா நமக்கு தான் சாபம் கிடைக்கும். இவனை கொண்டு போய் அந்த தூணிலே கட்டி வையுங்கள். டேய், காரியக்காரனை பார்க்க அவனோட மனைவி வராங்க.
வா, இவன் அங்க கூட்டிட்டு போவோம். கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. நிறைய பேர் ஊரை விட்டே ஓடியாச்சு, காடு மலைன்னு போய் வாழ்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? உலகங்கோடு மண்டல வாசலுக்கு போகணும், நேரமாச்சு. போமா, போ சீக்கிரம் நட. தளபதி யாரே, காரியக்காரன் மனநிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை தம்புரானே, மூன்று மண்டலவாசல் அதிகாரிகள் தண்டனை கொடுத்த பிறகும் அவன் மனம் மாறவில்லை. காரியக்காரன் உடல்நிலை எப்படி இருக்கிறது? கைது செய்து அன்றி இருந்தது போல் இப்போதும் இருக்கிறான். காரியக்காரன் குடும்பத்தில் அதிகமானோர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டனர். நிலைமை இப்படியே போனால்? தளபதி யாரே, தாங்கள் உடனடியாக விளவங்கோடு மண்டலவாசல் அதிகாரிக்கு ஆள் அனுப்பி தண்டனையை இன்னும் அதிகமாக்க சொல்லுங்கள். உடனே செய்கிறேன் தம்பு. காரியக்காரரே, பட்ட பாடுகள் போதும், இனியும் தண்டனையை தாங்கும் சக்தி தங்களிடம் இல்லை. மனம் மாறி தம்புரானின் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். அதிகாரி அவர்களே, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் என் உடலை மட்டும்தான் வருத்த முடியும். என் ஆத்மாவை ஒன்றும் செய்ய இயலாது. தங்கள் தண்டனைக்காக நான் அஞ்சப்போவதில்லை. நான் அஞ்சுவது ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான். உன்னை திருத்த முடியாது என்று எனக்கு தெரியும். தீயிலிருந்த புளியமர கனலை பானையில் போட்டு நல்ல மிளகு, வத்தல் மிளகு, காந்தாரி மிளகு பொடியை போடுங்கள். அதிலிருந்து வரும் புகைக்குள்ள இவனை உட்கார வையுங்கள். மூச்சுத்திணறி மதமாற சம்மதித்து விடுவார். டேய், எருமை கொஞ்ச நேரம் மேயட்டும், நமக்கு அந்த கடல் பக்கம் போய் ஓய்வெடுப்போம். ம், நட. தாகமாக இருக்கு, குடிச்சு கொஞ்சம் தண்ணி. அதை கொண்டு வா. இனி போய் அந்த கடல் தண்ணி எடுத்து கொடு, ரொம்ப ருசியா இருக்கும். உலகங்கோடு மண்டலவாசல் அதிகாரி கொடுத்த தண்டனையும் தப்பிட்டான். அடுத்து என்ன ஆக போகுதோ? இவன் நாளை காலையில நெய்யாற்றங்கிற மண்டலவாசலுக்கு கொண்டு போகணும். எங்களை போன்ற அதிகாரிகளை வழிநடத்திய மேலதிகாரி தாங்கள், நீங்கள் ராஜ துரோகியாக மாறலாமா? அதிகாரி, நம் எல்லோரையும் வழி நடத்தும் ஆண்டவரின் தொண்டன் நான். அவர் மறையை பின்பற்றினவை தவிர யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. அதிகம் பேசி பயனில்லை. தம்புரானின் கட்டளைப்படி புது மதத்தை விட்டு நம் மதத்தில் சேர்ந்துவிடும். தம்புரானின் கட்டளைக்கு கட்டுப்பட்டுதான் கொட்டார பணியை செய்தேன். ஆனால் ஆண்டவரை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன். தம்புரானின் வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டாயா? காவலர்களை பகலில் மிளகாய்பொடி அரைத்து குடிக்க கொடுங்கள். இரவு ஒரு மரப்பெட்டி செய்து இவனை அதுக்குள்ளே போட்டு படியரும்பை பிடித்து உள்ளே விடுங்கள். ஒரு மனிதனாலே சரியா உள்ள உட்காரவே முடியாது. 4 அடி உயரமும் 2 அடி அகலமும் தான் உண்டு. அது மட்டுமா? எறும்பும் கடிக்கும். காரியக்காரன் உள்ள எப்படித்தான் இருக்கானோ? அவங்கிட்ட ஏதோ ஒரு சித்து வேலை இருக்கு. அதை விடு, நாளை போற வழி நினைச்சாதான் பயமா இருக்கு. இதுதான் நெடுமங்காடு போற காட்டுப்பாதை.
ஐயோ சிங்கம், நேத்தைக்கு பயம் காட்டுனது மாதிரி ஆகி போச்சு. இவனால நாமெல்லாம் சாக போறோம். காரியக்காரரே காரியக்காரரே, எங்களை காப்பாற்றும் காரியக்காரரே, இல்லைன்னா சிங்கம் எங்களை கொன்று போடும் காரியக்காரரே. இயேசு ஆண்டவரின் பேரால் உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், இங்கிருந்து போய்விடு. எப்பா தப்பினோம். சரி, கொஞ்ச நேரம் அந்த மலைவாழ் மக்கள் வாழ்ற இடத்துக்கு போய் ஓய்வெடுப்போம். சிங்கம் வந்து ஒன்ன ஒன்னு செய்யாம போச்சே, எப்படி சொல்லுடா? சொல்லு சொல்லு. விடமாட்டேன், நான் யாருன்னு தெரியுமா? சொல்லு. நல்ல மனம் படைச்ச தம்புரா சொன்னது ஏன் கேட்கல சொல்லுடா. ஏய் சத்தாரி, சிங்கம் சாப்பிட்ட மீதி இறைச்சி கழுகு கிடைக்குமா? அது மாதிரி நான் தம்புரானு கடிபணிந்தால் உன்னை வணங்குவேன் என்று நினைத்து விட்டாயா? பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இங்கிருந்து போய்விடு. ஏய் தள்ளி நில்லு, நாங்க நெடுமங்காடு மண்டலவாசல் போகணும், நேரமாச்சு. காரியக்காரரே, தாங்கள் எவ்வளவு கௌரவமாக இருந்தீர்கள், இப்போது பார்த்தாலே பாவமாக இருக்கிறது. ஏன் தங்களின் புத்தி இப்படி மாறிவிட்டது? ஆண்டவருடைய அருளை பெற துன்பங்களை பொறுத்துத்தான் ஆக வேண்டும். துன்பப்படுவோர் பேறு பெற்றோம், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது. தாங்கள் படித்ததை நான் கேட்கவில்லை, இங்கு தம்புரானின் விருப்பப்படித்தான் நடக்க வேண்டும். ஆண்டவர் முன் தம்புரான் என்றோ சாதாரண மனிதன் என்றோ இல்லை, அனைவரின் ஆத்துமா ஒன்றே. காவலர்களை பகலில் ஊர்வலமாக கொண்டு போகும்போது இவனது வாயை கூடையால் மூடுங்கள். இரவு வேளையில் பாம்பும் தேளும் உள்ள சருகு நிறைந்த அறையில் இவனை படுக்க வையுங்கள். காரியக்காரன் பாம்பும் தேளும் கடிச்சு விஷமேறி இறந்திருப்பான். வா வா, கதவு திறந்து உள்ள போய் பார்ப்போம். வேண்டாம் வேண்டாம், எப்படியும் இறந்திருப்பான், காலையில பார்க்கலாம். எழுந்துரு, என்ன உணர்ச்சி இல்லாம இருக்கான்? இறந்திருப்பானோ? அப்படி என்ன சொல்லாதீங்க, இவனோட செயல்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? நாம இவரை படுத்துற பாட்டுக்கு இவரோட பழி பாவம் நம்மளையெல்லாம் சும்மா விடுமா? என்ன செய்வது, அதிகாரிங்க சொன்ன நாம கேட்டுதான் ஆகணும். இனி என்ன செய்வோம்? இனி என்ன, சிறையின் கீழ் அதிகாரி கிட்ட கொண்டு போக வேண்டியதான். டேய், உயிருள்ள பணமா இருக்கிற ஒன்ன எங்களால தூக்க முடியாது. எழுந்துரு, எழுந்துரு. ஸ்ரைன்கில் மண்டலவாசல் பக்கத்துலதான் இருக்கு, சீக்கிரம் எழும்பு போவோம். காரியக்காரரே, தம்புரானின் கட்டளையை இதுவரை யாரும் மீறியதில்லை. தங்களுக்கு எவ்வளவு திமிரு, அவரது ஆட்சியை அசிங்கப்படுத்த நினைக்கிறீர்கள். அதிகாரி, நீங்கள் தம்புரானின் பணியாள், நான் மூலகை ஆளும் இறைவனின் பணியாள். ஆனால் நான் தம்புரானுக்கு எதிரி அல்ல. அரசு பணியாளரான தாங்கள் ஈனசாதி மக்களின் மதத்தில் சேர்ந்தது, புது மத கருத்துக்களை பிறப்பது தவறுதானே? உலகத்தையும் மனிதரையும் படைத்தது கடவுள். அவர் ஈனர் என்றோ அடிமை என்றோ படைக்கவில்லை. கடவுளின் கண்களுக்கு எல்லோரும் ஒன்றுதான். நிறுத்து, இவனை கொண்டு சென்று அஞ்சு தங்கு கோட்டையில் கட்டி வையுங்கள். பிறகு இவனை மீனுக்கு இரையாக கொடுக்க போகிறோம் என்று ஊரங்கும் முரசடியுங்கள். நான் டில்லனாயின் உறவினன், இந்த கடிதத்தை தாங்களிடம் கொடுக்க சொன்னார். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. தங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் உள்ளே உமது முழு நம்பிக்கை. ஆண்டவர் மீது வையுங்கள். தங்களுக்காக இப்படிக்கு அன்புள்ள காரியக்காரர் எப்படி இருக்கார்? தம்மார சம்மதித்து விட்டாரா? புரானே, அதிகாரிகள் கடுமையான தண்டனைகள் கொடுக்கிறார்கள், ஆனால் காரியக்காரர் அசைந்தபாடில்லை. தண்டனைகள் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய கடவுள் மேல் அவருக்கு நம்பிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. சரி, இப்போது அவரை எங்கு வைத்திருக்கிறார்கள்? திருவனந்தபுரம் சிறையில். அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது? மீனவ மக்கள் நிறைய காரியக்காரனை சந்திக்கிறார்கள், மற்ற மக்கள் அதிகமானோர் மதம் மாறி கிறிஸ்தவ மதத்தில் சேருகிறார்கள். சரி, கொஞ்ச நாள் காரியக்காரரை ரகசியமான இடத்தில் அடைத்து வையுங்கள். மக்களின் சலசலப்பு குறைந்த பின் திருவனந்தபுரம் அதிகாரியிடம் ஒப்படையுங்கள்.
தெரியல. சொல்லுங்க போய் வாருங்கள், கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். ஐயா, என் புருஷனை பாத்தீங்களா? யாருமா? எருவு மேல உட்கார வச்சு ஊர்வலமாக கொண்டு போனாங்களே, அவர்தான். பத்மநாபபுரம் கொட்டார காரியக்காரரா? உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இது திருவனந்தபுரம். இதுக்கு அந்த பக்கம் பாலந்தடல்ல ஒரு பூவரசு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. நன்றி ஐயா. பாவம், இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஞானப்பூ, தைரியமாக இருக்க வேண்டும். இந்த நிலைமை கடவுள் நமக்கு தந்த பாக்கியம். இல்லைங்க, நம்ம யாருக்கும் ஒரு துரோகம் செய்யலையே, பின்ன நமக்கு மட்டும் எப்படி? அப்படி சொல்லலாமா? அந்த கடவுள் நம்மை அதிக அன்பு செலுத்துகிறார். நீ அன்னை மரியாதை நினைத்து ஜபம் செய், அவங்களுடைய காவலராக இருப்பாங்க. ஓ சாத்தானே, உன் வேலை எங்களிடம் காட்டாதே. நீ ஆண்டவரிடம் பேசிக்கொள். நீ தம்புரானின் விருப்பப்படி நடந்தா உனக்கு திருமணமான நாட்களில் நீ மனைவியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தது போல இனியும் உன்னை வாழச் செய்வேன். உன் மனைவிக்கு வேண்டியாவது நீ மனம் திரும்பு. நீ எங்களுக்கு உதவி செய்வது போல் நடித்து ஆண்டவரிடமிருந்து எங்களை பிரிக்க பார்க்கிறாயா? ஆண்டவரின் நாமத்தால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இங்கிருந்து போய்விடு. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஞானப்பூ, ஆண்டவர் எப்போது நம் கூடவே இருப்பார். நேரமாச்சு, சீக்கிரம் போமா. சீக்கிரம் போ செல்லு, அவனை திருவந்தர அதிகாரிட்ட கொண்டு போகணும். அழக்கூடாது, எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். போமா, கவலைப்படாத, தினமும் ஜெபம் செய்யணும். காரியக்காரரே, ஏழு மண்டலங்களிலும் தண்டனை பெற்று இங்கு வந்திருக்கிறீர்கள். இனியும் வேதனைப்படாமல் தம்புரானின் கட்டளைக்கு கட்டுப்படுங்கள். இப்போ தங்களுக்கு தகுந்த மரியாதை செய்து கொட்டாரத்துக்கு அழைத்து செல்கிறேன். என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து மீதுள்ள பற்றை யாராலும் பிரிக்க முடியாது. இவன் திருந்த மாட்டான், இவனை கொண்டு சென்று மிருகாட்சி சாலையில் உள்ள குரங்குகளின் கூட்டில் அழைத்து விடுங்கள். அதிகாரி அவர்களே, குரங்கு கூட்டில் காரியக்காரனை அடைத்த பிறகும் அந்த நாட்டத்தையும் பொருட்படுத்தாமல் இயேசு இயேசு என்று உளறி கொண்டிருக்கிறான். இனியும் அவன் திருந்த மாட்டான், அவனை ஊர் ஊராக எருமை ஊரலம் கொண்டு செல்லுங்கள். அந்த நாட்டம் பிடிச்ச குரங்கு கூட்டில் அடைத்து வைத்த பிறகும் இவன் திருந்தல, இனி எப்பதான் திருந்த போறானோ? அன்பு ஆண்டவரே, நான் வேதனைப்படும் நேரத்தில் என் கூடவே இருந்து என்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். இனி இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடி உண்டாகும்படி என்னை உம்மிடம் கூட்டிச் சேருவேன். பத்மநாபபுரத்திற்கு கொண்டு போக சொன்னாங்க. நடந்து நடந்து ரொம்ப களைப்பா இருக்கு, சற்று நேரம் ஓய்வெடுக்க. அன்பு ஆண்டவரே, பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தீர், உமக்கு கோடி நன்றி. நீரையும் நாட்டு தம்புரான் மார்த்தாண்டவர்மாவையும் அவரது அதிகாரியையும் மற்றும் கொட்டாரத்தில் பணி செய்யும் அனைவரையும் மன்னித்து ஆசீர்வதித்து ரட்சித்து அருள் புரியும். ஆமே. நீ எங்களையெல்லாம் பழித்து பேசுறியா? உனக்கு வைக்கிறேன் வேட்டு. வணக்கம் தம்புரானே. காரியக்காரனுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தும் மனந்திருந்தவில்லை, மட்டுமல்ல அரசின் அதிகாரிகளும் பழித்து பேசுகிறான். ராமையரே, காரியக்காரனுக்கு தண்டனை மேல் தண்டனை கொடுங்கள், அவன் மனம் திருந்தி விட்டான் என்ற நல்ல செய்தியோடு என்னை வந்து பாருங்க. உத்தரவு தம்புரானே. தளபதியாரே, நீலகண்டன் விஷயத்துல என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? நீலகண்டனுக்கு கொடிய தண்டனை கொடுத்து அவன் மனதை மாற்ற தம்புரா எனக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. அப்ப முதல்ல என்ன செய்ய போறீங்க? நீலகண்டனை மணலிக்கு கொண்டு சென்று சுண்ணாம்பு சூளையில போட போறேன். அங்கே அவன் வெப்பம் தாங்காம உடனே மதம் மாறி விடுவான்.
புகையில மூச்சு திணறி ஐயோ எனக்கு அது சாக போறான். அவனை இழுத்து வெளியே போடுங்க. இவன் சாகாம எவ்வளவு தம்பா இருக்கான். இவனை விடக்கூடாது. இவனை கொண்டு போய் திருவிதாங்கூட சிறையில் அடைங்க. தம்புராணி, காரியக்காரன் திருவிதாங்கூட சிறையில் இருப்பது நமக்கு நல்லதல்ல. அனைத்தும் அவருக்கு சாதகமாகவே இருக்கிறது. இப்படியே போனால் எல்லா மக்களும் அவன் வழியில போயிடுவாங்க. தங்கள் மரியாதையும் போய்விடும். காரியக்காரன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனுக்கு ஆதரவு கொடுக்க காரணம் என்ன? காரியக்காரன் செல்லும் இடமெல்லாம் அற்புதம் செய்கிறான். மேக்கோடு காரன் அவர் நோய்வாய்ப்பட்ட போது காரியக்காரன் குணப்படுத்தினான். அதனால் அந்த குடும்பத்தில் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்து விட்டார்கள். இனி அவனை அங்கு வைத்திருக்க வேண்டாம். பெருவிளக்கி கொண்டு போய் ஆராய்ச்சியார் கையில் அவனை ஒப்படையுங்க. நடந்து நடந்து கால் வலிக்குது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். காவலர்களே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவீங்களா? ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. இவன் சும்மா இருக்க விட மாட்டான். தண்ணி தண்ணின்னு கேட்டு அந்த குட்டையில இருக்கிற தண்ணி எடுத்து கொண்டு கொடு. இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஆண்டவரே, நீரே எனக்கு தாகத்தை தந்தவர். என் தாகத்தை தீர்க்க உம்மாலே முடியும். நீர் தரும் தண்ணீர் இல்லாமல் என் தாகம் தீராது. அன்று மோயிசனுக்கு பாறையில் இருந்து தண்ணீர் கொடுத்த ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு தண்ணீர் தாரும், தண்ணீர் தாரும், தண்ணீர் தாரும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. உம் புகழ் வாழ்க, வாழ்க இயேசுவே, வாழ்க, வாழ்க. இது என்ன அற்புதம்! இவன் போகும் இடமெல்லாம் அதிசயம் செய்கிறான். இவனால நமக்கு ஏதாவது ஆகுமோ? இதை குடிச்சு பாருங்க, அமிர்தம் போல இருக்கு. வாங்க குடிங்க. அவனை கொண்டு போய் மேற்கு பக்கத்தில் ஒரு மாட்டுத் தொழுவம் இருக்கு, அதுக்கு பக்கம் பட்ட வேப்ப மரத்தில் பிடிச்சி கட்டி வைங்க. ஏய், இங்க வா. அவசரப்படாதீங்க, வாரேன். வாடி, அந்த அதிசயத்தை பாரு. பட்ட வேப்ப மரம் தளிர் விட்டு இருக்கு பாரு. ஆமா, இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. என்ன சொல்லுங்க? வீட்டுக்குள்ள எவ்வளவு குளிரா இருக்கு. வெளியில அந்த ஆளு எப்படித்தான் படுத்திருக்காரு? மார்கழி மாதத்துல குளிர் இப்படித்தான் இருக்கும். சும்மா படுத்து தூங்குங்க. புண்ணியவானே, எனக்கு திருமணம் நடந்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. வேண்டாத தெய்வம் இல்லை. நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த பாக்கியம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்று முதல் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இறைவன் அருளுவார். அந்த ஆள் ஒரு புண்ணியவாளன். நான் நம்முடைய கஷ்டத்தை சொன்னேன், அதுக்கு அவர் நமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னார். ரொம்ப கஷ்டப்படுறாரு. மிளகா கூட கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அரைச்சு கொடுப்போம், அப்பதான் கொஞ்சம் வேதனை குறையும். Thank you.
முடியாமல் எனக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கிறது. பச்சரிசி சேர்த்து அரைச்ச பிறகுதான் வலி அதிகமா இருக்கும். இவர் புண்ணியவந்தான். புண்ணியவானே, உமக்கு நன்றி. தங்கள் வாக்கு பறித்து விட்டது. என் மனைவி கற்பவதியாகிவிட்டார். நல்லது. ஆண்டவர் நாமம் வாழ்க. ஆண்டவருடைய அருளால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும். காவலர்களே, என் உடம்பில் இருக்கும் புண்கள் எரிச்சலாக இருக்கிறது. மிளகாய் அரைத்து தேய்க்க மறந்து விட்டீர்களா? ஏமா, கொஞ்சம் மிளகாய் அரைத்து கொண்டு வாமா. இது என்ன அதிசயமா இருக்கு? பச்சரிசியை மிளகாயில சேர்த்து அரைச்சா புண்ணு எரிச்சல் அதிகமா இருக்கும். இன்னைக்கு மிளகாய் அரைச்சு புண்ணுல தேய்க்க அவரே சொல்றாரே. ஒண்ணுமே புரியல. அன்பு ஆண்டவரே, நீர் பாவிகளை ரட்சிக்க மனிதனாக உலகத்துக்கு வந்தீர். ஆனால் அவர்கள் உம் தலையில் முள்முடி சூடி சிலுவையிலேயே அறைந்தார்கள். ஆண்டவரே, உம்மை அடித்து கீழே தள்ளினார்கள். ஐயோ ஐயோ, இயேசுவே! இவனுக்கு என்ன பைத்தியமா? எப்ப பார்த்தாலும் புலம்புகிறான். இவன்கிட்ட இருந்து நமக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? என்னங்க என்னங்க? சொல்லு. அந்த புண்ணியவா வெயில் மலையில ரொம்ப கஷ்டப்படுதாரு. ஒரு ஓலை குடிசை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. அவரு நமக்கு செஞ்ச உதவிக்கு இது கூடவா செய்ய முடியாது. புண்ணியவனோட மனைவிக்கு சொல்லி அனுப்பி அவங்க வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, கண்டிப்பா செய்வோம். தூங்கி. வணக்கம் சுவாமி. காவலர்களே, சுவாமியிடம் கொஞ்ச நேரம் பேச வேண்டும். பேச வேண்டாம், பார்த்து விட்டு போக சொல்லு. காவலர்களே, சற்று ஓய்வெடுங்கள். அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். வணக்கம். பார்க்கவி, நன்றாக இருக்கின்றீர்களா? நான் பெருவளைக்கு போய் அவரை பார்த்தேன். உங்களுக்கு தர ஓலை எழுதி தந்தாங்க. வெல், எப்படி இருக்கிறார்? கொஞ்சம் நல்லா இருக்காரு. ஆராய்ச்சார் அவருக்கு உதவிகள் செய்தாரு. நிறைய பேர் வந்து அவரை சந்திச்சுட்டு போறாங்க. ஓ ஜீசஸ், உமது மகளை நீரே வழி நடத்த. தளபதியாரே, காரியக்காரரின் செயல்பாடுகள் நமக்கு சாதகமாக அமைந்துள்ளதா? இல்லை தம்புரானே, பெருவிளை காரியக்காரனுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. ஆராய்ச்சரும் காரியக்காரனை நல்லபடியாக கவனிப்பதாக செய்தி வருகிறது. அப்படியானால் காரியக்காரனை அங்கு வைத்திருக்க வேண்டாம். ரகசியமாக கழுகன் திட்டைக்கு கொண்டு சென்று அங்கே சிறையில் அடையுங்கள். உன்ன உணவும் கொடுக்க வேண்டாம். அப்படியாவது திருந்துகிறானா என்று பார்ப்போம். இவனை இப்ப எங்க கொண்டு போறோம்? கழுகன் திட்டைக்கு. கழுகன் திட்டைக்கு எப்படி போகணும்? ஆசாரி பள்ளம் வழியா போய் பஞ்சவன் காட்டின் பக்கத்துல தளவாய்ப்புறத்துல இருக்கு. கழுகன் திட்டம்னா பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது குற்றவாளிகளை கழுவு மரத்துல ஏற்றி கொலை பண்ற இடம். அதுதான் அந்த பெயர். யாருக்கும் தெரியாமல் வந்தேன். சாப்பிடுங்க. நண்பரே, உங்கள் அன்புக்கு நன்றி. தம்புரானின் ஆணையை மீறி தாங்கள் கொண்டு வந்த உணவை நான் உண்ண விரும்பவில்லை. தயவு செய்து எடுத்து செல்லுங்கள். புண்ணியவானே, தாங்களைப் போல் ஆண்டவனுக்காக என்னால் பாடுபட முடியாது.
இந்த உணவை தாங்கள் உண்டால்தான் நான் சந்தோஷம் அடைவேன். நீங்கள் கண்டிப்பாக உண்ண வேண்டும். தங்களை பார்க்க கோட்டார் பங்கு சுவாமி தொம்மசோ டி பான்சிகோ இங்கே வாரதாக சொன்னாங்க. தாங்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். சரி, யாராவது வருமுன் நான் புறப்படுகிறேன். இந்த காரியக்காரனோட பெரும் தொந்தரவு போச்சு. இவனால வீட்டையும் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் விட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. இப்படி போனா இவன் சாக போறதும் இல்லை, நாம வீடு போய் சேர போறதும் இல்லை. இதுக்கு நாம தான் ஒரு முடிவு கட்டியாகணும். என்ன செய்யறது? இவனுக்கு கொடுக்கிற உணவுல புண்ணியவானே புண்ணியவானே. தங்களுக்கு உணவில் விஷம் கலந்து தர திட்டம் போட்டிருக்காங்க. இங்கிருந்தா உங்களை கொலை பண்ணிடுவாங்க. இங்கிருந்து தப்பு போங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அதற்காகவா நான் இத்தனை பாடுகள் அனுபவித்தேன்? இறை மகனின் திருவடிகளை சென்று சேரும் அந்த பொன்னாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். உங்களிடம் பேச முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? சொல்லுங்க. இந்த செய்தியை எப்படியாவது வடக்கங்குளம் சுவாமி புட்டாரி அடிகளிடம் தெரியப்படுத்த வேண்டும். நான் பீமண்டல், மதுரை புதுப்பணி தளத்துக்கு தலைவராக இருக்கிறேன். ஒரு புனித திருமகனின் வேதசாட்சி வாழ்வை நேரில் காண எனக்கு பாக்கியம் செய்த கடவுளுக்கு நன்றி. இந்த விலங்குகள் வெகு விரைவில் விண்ணகத்தின் மகிமைக்கான இரத்தின கம்பளமாய் மாறும். ஏய், நேற்று குற்றாலத்திலிருந்து ஓலை வந்ததில்ல, என்ன விஷயம்? காரியக்காரன் எங்கிருந்து இடமாற்றம் செய்ய அதிகாரிங்க உத்தரவு போட்டிருக்காங்க. இவனை ஊரெல்லாம் கொண்டு சுத்துறது நம்ம பொழப்பா போச்சு. ராஜன் எல்லாம் சுற்றி சுற்றி தோலை வரைக்கும் வந்தாச்சு. இவனை இனி எங்க கொண்டு போக அதிகாரிங்க சொன்னாங்க? ஆரல்வாய்மொழி கோட்டை பக்கத்தில் இருக்கிற சிறைச்சாலைக்கு கொண்டு போக சொன்னாங்க. இவ்வளவு நாளும் இவனை இங்க வச்சு ஒரு பயனும் இல்லை. அதான் தளபதி இவனை கொண்டு போய் ஆரல்வாய்மொழி சுங்கச்சாவடி பக்கம் ஒரு பூரசபுரம் நிக்குது, அதுல கொண்டு போய் கட்டி வைக்க உத்தரவிட்டிருக்கிறாரு. சரிதான், அங்க கட்டி வச்சாதான் வியாபாரிங்க நிறைவேற வந்து பார்த்து இவன் நிலைமை நாடு பூரா பரவும். அப்பதான் நம்ம நாட்டு ஜனங்க கிறிஸ்தவ மதத்துல சேர பயப்படுவாங்க. இவனை இன்னைக்கு ராத்திரியை கொண்டு போய் நாளைக்கு காலையில அங்க கட்டி வச்சிடணும். ஏ மரியம் இல்ல, மாரிய குட்டி வேகமா போறாரு, என்ன காரணம்? காரியக்காரரை விடுதலை செய்ய காவலாளியோட தம்பரான்கிட்ட பேச போனாரு. தம்பரான் கோவப்பட்டிருப்பாரு. காரியக்காரனும் மரியமல்லன் மாயக்குட்டியும் கொட்டாரத்துல சேர்ந்து வேலை பார்த்தவங்க, நெருக்கமான நண்பர்களும் கூட. அதுதான் தம்பரான் கிட்ட பேச போயிருப்பாரு. காரியக்காரரை, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, இந்த மருந்த குடிங்க, நோய் தீரட்டும். உங்கள் அன்பிற்கு எனது நன்றி. என் நோயை இயேசு ஆண்டவராலே குணப்படுத்த முடியும். எல்லாம் அவர் சித்தப்படியே நடக்கட்டும். புண்ணியவானே, இந்த ஆடு மட்டும்தான் என்னோட சொத்து, அதுவும் இப்ப இறந்து போச்சு. நீர் தான் இந்த ஆட்டை காப்பாற்றணும். உமது விசுவாசம் உம்மை ரட்சித்து. ஆடு உயிர் பெற்று விட்டது, அதிசயம். புண்ணியவானே, நீர் கடவுளின் கிருபை உள்ளவர், அதிசயம், அதிசயம். ஆண்டவரின் நாமம் வாழ்க, சந்தோஷமாக போய் வாருங்கள். ஓ ஜீசஸ், எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள்.
உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. இயேசு தலையில் முழுமுடி அணிந்து சிலுவை பாடுகள் அனுபவித்தது ஞாபகம் வருகிறது. தைரியமாக இருங்கள், ஆண்டவர் உங்களிடம் இருப்பார். ஏய், நேற்று ராத்திரி துறை கூட வந்த அவங்க யாரு? அவங்க துறையின் மனைவி மார்கரெட், அந்த பையன் அவரது மகன் ஜோனஸ் டெலனாய், புதிய சுவாமி பிரான்சிஸ்கோ கிளமண்ட் தோமஸ் அடிகள். நீங்கள் பேறு பெற்றவர், கடவுள் உங்களை அதிகம் அன்பு செய்கிறார். நீர்படும் வேதனைகளுக்கு பிரதிபலனாக பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாயிருப்பி. ஏய், துறை அவசரமா போறாரு, எங்க போறாருன்னு தெரியுமா? உனக்கு விஷயமே தெரியாதா? காரியக்காரர் அரல்வாய் மொழியில சுங்கச்சாவடி பக்கம் நிக்கிற பூவரசு மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, துறை அரல்வாய் மொழி படத்தளத்துக்கு வருகிற நாளெல்லாம் காரியக்காரரை போய் பார்ப்பது வழக்கம். தெய்வ சகாய பிள்ளை, எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் முகம் கூட வாட்டமாக இருக்கிறது. ஆண்டவரை பார்க்கும் நேரம் எனக்கு அடுத்திருப்பது போல் தெரிகிறது. மரணம் என்னை நெருங்கிவிட்டது. மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் மனதை போட்டு குழப்ப வேண்டாம். எல்லாம் கடவுளின் சித்தப்படிதான் நடக்கும். ஜெபிப்போம், நன்றாக ஜெபிப்போம். சர்ச்சுக்கு போகணும், ஆரல் வாய்மொழிக்கு போனீங்களா? வாட் ப்ராப்ளம், முகம் இப்படி இருக்கிறது? தெய்வ சகாயம் பிள்ளை, பார்த்தேன், தன்னோட மரணம் நெருங்கி விட்டதாக சொன்னான். நான் உடனே ஒரு ஆள் அனுப்பி ஞானப்பூவை அங்கே போய் பார்க்க சொல்லணும். நீ எனக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டல்ல? நீ என்னால் பட்ட வேதனைகளை எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக கொடு, அது உனக்கு பேரின்ப வாழ்வை தரும். நீ ஒரு ராசி இல்லாதவன்னு அறிவு கட்டாங்க நினைப்பாங்க. நீ உண்மையிலேயே ஒரு பாக்கியவதி. மனிதனா பிறந்தா ஒரு நாள் இறக்கத்தான் செய்வாங்க. அந்த நேரம் என்ன நெருங்கி விட்டது, சந்தோஷமான நேரம். அதுக்கு பிறகு நான் ஆண்டவரோடு இருப்பேன். நீயும் ஒரு நாள் என்னோடு பேரன்ப வீட்டில் இருப்பாய். எவ்வளவு சந்தோஷம், அழிவில்லாத நிலையான சந்தோஷம். அழக்கூடாது. நான் இறந்த பிறகு நீங்க இருக்க கூடாது. உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. நீ வடக்குங்குளத்துக்கு போயிடு. சொந்த பந்தங்களை நினைச்சு கவலைப்படாத. நமக்கு எல்லாமே இயேசுதான். நம்ம ஜனங்களுக்கு வேண்டியும் தம்புரானுக்கு வேண்டியும் மன்றாடு. சூரியன் மறையும் போது சீக்கிரம் வடக்குங்குளத்துக்கு புறப்படு. கடவுள் நம்மோடு இருப்பார், கவலைப்படாத. இந்த ஆள் ஒரு புண்ணியவான் தான். எப்படி சொல்ற? நேற்று மகோதர வியாதியில ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்க இல்ல, இவர் ஜெபம் பண்ணதுல அந்த நோய் அப்படியே குணமாகி போச்சு. காரியக்காரனை தீர்த்து கட்ட அதிகாரிகள் அனுமதி வாங்கியாச்சு. சிங்காரம் பிள்ளை உத்தரவு ஓலையுடன் மங்கம்மாள் சாலையில நிக்கிறாரு. இவன் அங்க கொண்டு போக சொன்னாங்க. சரி சரி, இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். ஏய், எழுந்திரு,
தம்பரா உங்களை வேற இடத்துக்கு மாற்ற உத்தரவிட்டு இருக்காரு. சிங்காரம் பிள்ளை அங்க காத்திருப்பாரு, சீக்கிரம் போ போ போ. வாங்க வேற ஆகுது, சீக்கிரம் வாங்க. இவன் நம்ம எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டியே பிறந்திருக்கான். இவன் செத்தாதான் நமக்கு நிம்மதி. நட போற இடம் எங்கன்னு தெரியாது, அதான் இப்படி போறான். நீங்க எங்க கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நல்ல வேலைக்காகத்தான் நான் காத்திருந்தேன். அதிகாரிங்க ரகசியமா திட்டம் போட்டது இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்களா? நான் சொல்லல, நீங்க சொன்னீங்களா? அதுவா இப்ப முக்கியம், சீக்கிரம் போ. இவன் இப்படி நடந்தா இவனை காத்தாடி மலைக்கு கொண்டு போக முடியாது. இவனை காத்தாடியில கட்டி தூக்கி கொண்டு போவோம். சாலை வந்தாச்சு, காட்டாடி மலைக்கு இன்னும் தூரம் இருக்கு, சீக்கிரமா நடங்க. இனி எவ்வளவு தூரம் இருக்கு? இனி இங்கிருந்து ஒரு பர்லாங் தூரம் இருக்கும். எனக்கு ஜெபம் பண்ண கொஞ்சம் நேரம் வேண்டும். இதை உன் கடைசி ஆசையா நினைச்சுக்க. காவலர்களே, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். என்னை கைவிடாதீர், என்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். அன்றே மரியே எனக்கு அருள் புரியும். எனது ஜபம் முடிந்து விட்டது, இனி உங்கள் வேலையை செய்யலாம். காவலர்களே, அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். தண்டனையை நிறைவேற்றி ஆ
காரியக்காரரே, நீர் சாகாததை அறிந்தால் தம்புரான் எங்கள் அனைவரையும் கொன்று விடுவார். அதனால் தயவு செய்து எங்களை காப்பாற்றும். சகாயம் பிள்ளையின் உடலில் 32 காயங்களில் வடுக்கள் இருந்தது. அவர் இறந்தவுடன் பாறை வெடித்து சிதறி மணியோசை கேட்டது. தேவசகாயம் பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தின் அடையாளமாக அங்கு நின்ற ஆலமரத்தின் ஒரு கிளையின் நிறமும் மாறியது. இறந்த செய்தியை அறிந்த புட்டாரி சுவாமி தஞ்சைக்கு அடுத்து ஆரூரில் இருந்தார். சில நாட்களுக்கு பின் மதுரை இயேசு சபை பிரவின்சியல் சுவாமிகளின் அனுமதியுடன் கோட்டாறு புனித சவேரியார் ஆலய பீடத்திற்கு முன் 2.5 அடி வீதியும் 3.5 அடி நீளமும் உள்ள கல்லறையில் தேவசகாயம் பிள்ளையின் எலும்புக்கள் அடக்கம் செய்யப்பட்டது. அன்றைய திருவிதாங்கோடு மாநிலத்தின் மறை மாவட்டம் கொச்சியில் மராப்புழையில் இருந்தது. மரண செய்தியை அறிந்த ஆயர் மேதகு இயேசுவின் புளோரன்ஸ் ஆண்டகை ஆயர்களுக்கே உரித்தான போந்திப்பிக்கல் திருப்பலி நிறைவேற்றி தத்தேயும் என்ற நன்றி கீதமும் பாடினார். கோட்டாறு பங்கு தந்தை தோமஸ் டி பொன்சேகரா இயேசு சபை சுவாமியின் தலைமையில் ஆடம்பர திருப்பலியும் நடைபெற்றது. இது மருதங்குளம். இதன் கரையில் பிள்ளையின் வீடு. இது பிள்ளை இந்துவாக இருந்தபோது வணங்கி வந்த காவு. இந்த கொடியில் உள்ள இலைகள் விசுவாசிகளுக்கு பல அற்புதங்களை செய்கிறது. இதுதான் பத்மநாபபுரம் அரண்மனை. இங்குதான் பிள்ளை காரியக்காரராக பணியாற்றினார். இது பிள்ளை பணியாற்றிய நீலகண்ட சுவாமி கோவில். மருந்து கோட்டை, மைய கோட்டை. இது வட்டக்கோட்டை. கிபி 18 நூற்றாண்டில் செங்கற்கோட்டையாக இருந்த இதை டிலிராய் கற்கோட்டையாக மாற்றினார். இது உதயகிரி கோட்டையில் அமைந்துள்ள புனித மிக்கேல் சம்மன ஆலயம். இங்குதான் டிலிராய், அவரது மனைவி மார்கரெட், மகன் ஜோனஸ் டிலிராயின் கல்லறைகள் உள்ளது. இது பீரங்கிகள் செய்ய டிலிராய் பயன்படுத்திய உலை. இது குளச்சல் யுத்தத்தில் வெற்றியின் அடையாளமாக அமைக்கப்பட்ட நினைவு சின்னம். இது வடக்கன் குளம் திருக்குடும்ப தேவாலயம். இங்குதான் பிள்ளையும் மனைவியும் ஞான நீராட்டு பெற்றனர். இது பிள்ளை பயன்படுத்திய தலைப்பாகை. இது புலியூர் குறிச்சி. இங்குதான் பிள்ளை முட்டெடுத்து நீர் அருந்தியது. இங்கே அசுத்தம் காரணமாக தண்ணீர் இந்த இடத்திலிருந்து மாறி வேறு இடத்தில் இப்போது ஊற்றெடுத்தது. இது பார்வதிபுரம் தூய தைனேசி மாதா கோவில். இங்கு மறை சாட்சியாக மறித்த தேவசகாயம் பிள்ளையின் நினைவில் கற்குரிசு உள்ளது.
இது பெருவிளை தேவ சகாயம் பிள்ளை பட்ட வேப்ப மரத்தில் கட்டி வைக்கப்பட்ட இடம் மதுரை மன்னர்களின் படையெடுப்பிலிருந்து நாட்டை காக்க கடுக்கரையிலிருந்து கன்னியாகுமரி வரை 21 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இக்கோட்டையின் பக்கத்தில்தான் பிள்ளை அடைக்கப்பட்ட ஆர்வாய் மொழி சிறை. இது பிள்ளை சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன் முட்டூன்றி ஜீவம் செய்த இடம். பிள்ளை சுட்டுக் கொல்லப்பட்ட இடம். இது பிள்ளையின் இறுதி ஜபம். சுட்ட பிறகு பிள்ளையின் உடல் பாறையிலிருந்து விழுந்த இடம். இது பிள்ளையின் மரணத்தை அறிவித்த மணியடிச்சான் பாறை. நிறம் மாறிய ஆலமரம். கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தினுள் பிள்ளையின் கல்லறை. பிள்ளை இறந்த பின் 14 ஆண்டுகள் வடக்கன் குளத்தில் வாழ்ந்த ஞானப்பூ தன் காலம் கழித்து இக்கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்.